आंटी आंटी கௌசல்யா சாமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா கேட்டுக சாமி சொல்லுங்க சாமி அம்மணி நல்லா கேட்டுக்கங்க கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் நமக்கு இருந்தா போறோம் அநாச அந்த மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் யாரும் வந்திருக்காங்க நானும் அதான் சொல்ல வந்தேன் போய் கூட்டிட்டு வாங்க சத்ரு இது எங்க வந்தது உபத்ரவம் வாமா வா ஆண்டி சாமியார் வந்தாச்சா வந்தாச்சே சுவாமி இவ பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் தெரியும் ஜானகி சூப்பர் சாமி என்ன ஞான திருஷ்டி என்ன ஞான திருஷ்டி எப்படி என் பேரை கரெக்ட்டா சொல்லிட்டீங்க சாமி இன்னமா அது கண்டவன் பேர்லாம் சொல்றேன் உன் பேரை நான் சொல்ல மாட்டேனா என்ன கேட்டா சாமி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேஷனுக்கு அசிஸ்டண்டா இருக்கலாம் ஐடென்டிட்டி கார்டே வாணா சாமிய பூத்ல உட்கார வச்சிட்டா போறோம் போற வரவெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் சுரவன் சுமர்ங்க சாமி நான் ஒருத்தரை லவ் பண்ற சாமி தெரியும் தெரியும் அவன் பேர் மாது வீடியோ கேசட் ஷாப் வச்சிருக்கான் இங்க ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அவன்கிட்ட கேசட் வாங்க போவேன் நீ அவனை லவ் பண்ற பாவம் அது அவனுக்கு தெரியாது வேற வழி இல்ல தலையைத்தன உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டா எப்படி சாமி இன்னும் நிறைய சொல்லுவேன் வர 25ஆம் தேதி உங்க அப்பாவை பார்த்து கல்யாண விஷயமா பேசுறதுக்காக நீ என்ன கூட்டிருக்க கரெக்டா உங்களே இல்ல மாதுவே ரெண்டு ஒன்னு தான் ஏய் ஏய் இது நான் மாது எல்லாம் ஒன்று என்று சொல்ல வந்தேன் ரெண்டு நாளா மாதுவ கண்ணலியே தென்பள்ள இன்னைக்கு வீடியோ ஷாப்புக்கு போனா அதுவும் பூட்டி இருக்கு வாட் வீடியோ ஷாப் பூட்டிருதா ராஸ்கல் சபாபதி சிச்சுவேஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றியா லீ போட்டு பூட்டாம் போல் இருக்கு கவனிக்கிறேன் ஆமா வர 25ஆம் தேதி மாது உங்க அப்பாவ எங்க வந்து பார்க்க வேண்டும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில்ல பெருமாள் கோவில்லையா ஆமா எங்க அப்பா அங்க தான் இருப்பாரு ஏமா பெருமாள் கோவில்ல உங்க அப்பா தான் புளியோதரை இன்சார்ஜா சிவராமன் ஐயோ கல்யாண விஷயமா பேசுறதுக்கு எங்க அப்பாவ மாது கட்டாயம் மீட் பண்ணனும் கவலைப்படாத வர 25ஆம் தேதி மாது பெருமாள் கோயில் வருவான் நீ போய் வா சாமி ஏமி அப்ப நான் கிளம்பறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி தூ சீஸ் படிகே மஸ்த் மஸ்த் வர சாமி போயிடு வா வர மாமி மாமா டாடா டாடா போயிடு வா உங்க அப்பா கிட்ட சொல்லு திண்டாடி திருப்பூருக்கியாவது மாது கோயிலுக்கு வருவான்னு சொல்லு டாடா பை see you சீரியோ ஆசப்படுதுமா கேட்டுக்க சாமி உங்க கையில ஏதோ ரொம்ப நேரமா சொல்லணும்னு ஆசைப்படுதுமா கேட்டுக்க அம்மணி நல்லா கேட்டுக்கங்க கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் இருந்தா போறோம் ஆனா இந்த மந்திரம் தந்திரம் பூஜை என்னங்க இம்போசிஷன் மாதிரி ஆயிடுச்சு வாங்க வாங்க யாரு ஐயோ ஐயோ சிவராமன் சார் போலீஸ் போலீஸ் நான் தொலைஞ்ச வாங்க வாங்க சுவாமி இவங்க ரெண்டு பேர் பேரும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரியும் இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் கான்ஸ்டபிள் நாயுடு சூப்பர் சாமி எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க அதான் சாமி நாலு நாள் கம்பி எண்ணினார ஜெயில களி துண்ணார கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்ன ஞான திருஷ்டி ஞான திருஷ்டியே ஞான திருஷ்டி வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க நாயுடு எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் சாமி அப்போ நான் யாரும் தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாயுடு நீங்க சாமியே இல்ல இன்ஸ்பெக்டர் மகான் யோ பெரிய மகான் எந்த வேளையில உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டனோ பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டேன் சோ அப்ப ப்ராப்ளம் உங்களுக்கா எனக்கு இல்லையா சாமி ஜெயில பெரிய குழப்பமே நடந்துக்கிட்டு இருக்கு குழப்பமா நாயுடு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா நீங்க சொல்லி பாருங்க சரியா வரலன்னு நான் சொல்றேன் யோ சாமி நாங்க ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டோம் சர்தா ஒன்னு மாது இன்னொரு சாமியார் முதல்ல கமிஷன் ஃபோன் பண்ணி மாது ரிலீஸ் பண்ண சொன்னார் அவரே மறுபடியும் ஃபோன் பண்ணி சாமியார அதாவது உங்களை ரிலீஸ் பண்ண சொன்னார் சோ இப்போ ஜெயில யார் இருக்கணும் மாது தான் என்னையா உளறற மாது தான் ரிலீஸ் பண்ணியாச்சே நியாயமா பார்த்தா ஜெயில இப்ப காலியா இருக்கணும் இல்ல முதல்ல கமிஷன் ஃபோன் பண்ணி மாது தான் ரிலீஸ் பண்ண சொன்னாரு ஆனா அவரே மறுபடியும் ஃபோன் பண்ணி மாது பேர்ல இருக்க குத்தத்தை இன்வெஸ்டிகேட் பண்ற முட்டோ மாதுவ ரிலீஸ் பண்ண வாணான்னு சொல்லிட்டார் அது உங்களுக்கு தெரியாது மாதுவ ரிலீஸ் பண்ணலையா தனபால் மாது ரிலீஸ் பண்ணிருப்பானே சாமி தனபால் ரிலீஸ் பண்ணது உங்களை மட்டும் தானே நல்லா தேடி பார்த்தே நாயுடு எங்க போனா சச்சிதானந்தம் ரிலீஸ் பண்ணல அதே சமயம் ஆளும் இல்ல சோ மாது ஜெயில தப்ஸ்டா சாமி இப்ப மாது பேர்ல ரெண்டு குத்தம் ரெண்டு குத்தமா
மாதுவை விடுங்க சாமி. இந்த ரெண்டாவது குழப்பம் தான் பெரிய குழப்பமா இருக்கு. என்னது சாமி, உங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு, மாது தப்பிச்சிட்டான். நியாயமா பார்த்தா இப்ப ஜெயில் காலியா தானே இருக்கணும். நாயுடு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நீயே சொல்லிடு. ஏகத்தார கன்ஃபியூஷனா இருக்குது சாமி. ஜெயிலுக்குள்ள சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னு சொல்லிக்கிட்டு மூணாவதா ஒரு ஆள் இருக்கான். சபாஷ், நம்மால் உள்ள இருக்கானா? எங்க போவா? இருக்கணுமே சாமி. ஜெயிலுக்குள்ள நாங்க ரெண்டு பேரை தானே புடிச்சு போட்டோம், மூணாவதா ஒரு ஆள் எப்படி முளைச்சான்? கவுண்டர் மணி செந்தில் வாழைப்பழ கதையெல்லாம் ஆயிடுச்சே சாமி. கமிஷன் பிடிச்சு கண்ணா பிடம் திட்டாரு, நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்கு சாமி. மாதவ பிடிக்க நாங்க ராப்பகலா அலையறோம், அவன் கிடைக்க நீங்க தான் அருள் புரியணும். முக்கால முக்காபல ஓலைலா ஓலைலான்னு ராகமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. கமான் ஷட் அப் சாமி. இந்த மாது பையன் இங்க தான் இங்கத்தான் எங்கயோ மாறுவேஷ தலைமறைவா இருக்கான் சாமி. உங்க பேர்ல சத்தியமா சொல்றேன், இந்த மாது மட்டும் கையில கிடைச்சா அவனை முட்டி முட்டி தட்டிடுவேன். நான் வரேன் சாமி. மாது இக்கடதான் எக்கடோ மாறுவேஷத்துல ஒன்னாரு. நீ மீதே சத்தியங்கா செப்தனானு வாடினி பட்டி முட்டிக்கு முட்டி தடுதான். நேன் வஸ்தான் என்னவன் அதே மிரட்டல தெலுங்குல டப் பண்ணிட்டு போறான். சோ அப்ப மாது மாறுவேஷத்துல இருக்கிற வரைக்கும் இன்ஸ்பெக்டரால பிடிக்க முடியாது. ஓகே சிவராமன், நீ தொலைஞ்ச. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தான் சாமியார், இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். எங்க போய் தொலைஞ்ச அந்த மாது? ஏய் சாமி. ஹாய் சிவு, வாட் யூ வாண்ட்? வாட் யூ வாண்ட்? யோ, வந்த விஷயத்தை பேசாம ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கௌசல்யா கூப்பிடற சொல்லிடுற விஷயத்த கூப்பிடவா? ரெடியா? கௌசல்யா, கௌசல்யா வா. சாமி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுது. அம்மணி அம்மணி, நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் இருந்தா போறாது. போறோம், போறாது, போறோம். மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் மீறி சாமியார் பேர்ல நம்பிக்கை வேணும். ஐயோ, ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ சாமியார வீட்டிலேயே வச்சுக்கங்க, விரட்டிடாதீங்க. ஒரு மாசம் என்ன, ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க இங்க தங்கறதா இருந்தா கூட எனக்கு ஆட்சேபனே இல்ல. காதுல தேன் பாயுது. ஆமா, தேன் பாயுது. யோ, என்ன உள்டாடிக்கிற? போய்யா, வேஷத்தை கிடைச்சனா நான் இன்ஸ்பெக்டர்ட்ட மாட்டிப்பேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தான் சாமியார். நேனே மாது, நேனே சாமியார். லோப்புல போயா. லோப்புல போயா, 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 போடே, போட, போடே, போட. அப்பா, தாடியை கேட்டாதான் நிம்மதியா இருக்கு. என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெறுப்பேத்தாதரா. யா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? தண்ட செலவு படிக்கிறேன் கழு. ஆமா, என்ன தாடி கட்டி வச்சிட்ட? அதே தாடியில ஒற்றை கோந்து தடவி வச்சிருக்கேன், அது காய வேணாமா? நீங்க படிங்க. பால் 500 ரூபா, பன்னீர் 150 ரூபா, தேன் 250 ரூபா. அம்மா, எதுக்கு இதெல்லாம்? ஏதோ அபிஷேகமா? அபிஷேகமா? எந்த கோவில்ல? யாருக்கு தெரியும்? கௌசல்யாவா நேரம் உங்ககிட்ட வந்து கேட்போம். சின்ன கோவிலா சஜஸ்ட் பண்ணுப்பா, பெருசா இழுத்து விட்டுறாத, செலவு ஜாஸ்தி ஆகும். யோ, உபகாரமே இல்ல, உபத்ரவம் தான். அப்புறம் உள்ள வரலாமா கேள்வி வேற உனக்கு? இந்த கண்ணாடியை கழட்டிட்டேனா கண்ணே தெரிய மாட்டேங்கிறது. ஆமா, எதுக்கு கழட்டின? வேத்து கொட்டிச்சா, அரிச்சுது, அதான் கழட்டிட்டேன். ஒன்னல்லடா மூதேவி, கிடைச்சிதா? கிடைக்கலையே சுவாமி. கண்ணாடியை காணும், கிடைக்கிறதுக்கு அருள் புரியுங்க சுவாமி. கிடைக்கும்டா, கிடைக்கும், கிடைக்கும். ஒரு நிமிஷம், துணிய பொத்து, துணிய பொத்து. உனக்கு உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே. கண்ணாடி எங்க இருக்கு? கண்ணாடியை காணுமே. கண்ணாடி தானே, டோருக்கு பார். தேங்க்யூ, தேங்க்யூ. பூதம், பூதம், பூதம். பூதம் இல்லடா சாமி. ஏன் கத்துற? பூதம் இல்ல சாமி. சுவாமியா? சுவாமி, கௌசல்யமாவே உங்களை அபிஷேகத்துக்கு வர சொன்னாங்க. என்ன கோவில் சொல்லிட்டு போயா வர? வீட்லயே குடியிருந்த கோயில் இங்க இருக்கு, வேற கோயிலா? என்னடா சொல்ற? அபிஷேகமே உங்களுக்கு தான் சுவாமி. வாட்? எனக்கா? எத்தனை குடம்? எத்தனை குடமா? கார்பரேஷன் வாட்டர் லாரி மாதிரி அங்க பக்கெட் பக்கெட்டா குடம் குடமா பால் வந்து இறங்கி இருக்குது. நான் வேற போய் டோக்கன் கொடுக்கணும் சுவாமி, வரட்டா? சுவாமி, சீக்கிரமா குளிச்சுட்டு அபிஷேகத்துக்கு வரீங்களா? போய் சொல்லா படுபாவி. தாடி எடுக்கிறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுச்சு சார். முட்டா பைய வேட்டி அவந்து கூட தெரியாம துண்ட காணும் துணிய காணும் போறான். சுவாமி, கண்ணாடியே கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, வேஷ்டியே கண்டுபிடிச்சு கொடுங்க சுவாமி. ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. ஞான திருஷ்டியே இடுப்பு வேஷ்டியே, ஞான திருஷ்டியே. போயா, எப்பா பாரு ஒரு பாட்டு. ரொம்ப தொல்லை சார், இப்ப கீழே போன அபிஷேகம் வேற இருக்குது. அப்பா,
என்ன ஊற்று, நான் வரல இந்த விளையாட்டுக்கு. நீ ஆச்சு கௌசல்யாவாச்சு, நான் போறேன். சார் சார், வேஷம் போட்டல கிடந்த அனுபவி. குடங்குடமா போகுதே, நான் தொலைஞ்ச. சுவாமி எல்லாம் ரெடி, வரீங்களா? அட இருங்கம்மா, வரேன். சாமியார் விஷம் போட்டல நல்லா வேணும் உனக்கு. ஐயோ, வேடிக்கை பார்க்க வேற வந்திருக்கானுங்களே. ஒன்று ரெண்டு மூணு நாலு, இப்படி உட்காருங்க. பலாலே காலலம்பி, பலாலே காலலம்பி, பட்டாலே துடைத்து, பட்டாலே துடைத்து, முழு தேங்காய் கையில் கொடுத்து, முழு தேங்காய் கையில் கொடுத்து, முகம் மலர் காட்சி தந்து அமர்ந்திருக்கும் சுவாமி, எங்கள் டிஷ்யு சுவாமி. சுவாமி, அப்ப ஆரம்பிக்கலாமா? முதல்ல எதுல ஆரம்பிச்சா உங்களுக்கு பிடிக்கும்? எதுல ஆரம்பிச்சான்னு, கடைசியில ஜலதோஷம் தான் பிடிக்கும். அடடே, மௌனமா இருக்காரே. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்போ பால்லே ஆரம்பிக்கலாமா? அப்ப பால் டோக்கன் வாங்கினவங்க எல்லாம் சாமிக்கு பால் ஊத்தலாம். டோக்கன் நம்பர் ஒன்னு நான் தான். இந்த ரேட்ல எனக்கு அபிஷேகம் நடந்துச்சு, நாளைக்கு நிஜமாவே இருக்கு பால் தான். சாமி கண்ணாடி, என்ன வேணா செய்யுங்க, ஆனா இதை மட்டும் கேட்டாதீங்க. இது உடன் பிறந்தது. மறுபடியும் அபிஷேகமா? வேண்டாங்க, ஏற்கனவே நீங்க பண்ண அபிஷேகத்துல மூச்சு திணறுதுங்க. இல்ல சுவாமி, அன்னதானம். அன்னதானமா? அப்ப ஆரம்பிக்கலாம். சாதாரணமா குளிச்சாலே பசிக்கும், பால் தயிர் முக்கிய இடத்துல பேய் பசி, பின்னி கட்டிட வேண்டியதா. ஆரம்பிக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. ஜாங்கிரிக்கு என்னங்க ஆசீர்வாதம் செய்யறது? ப்ளீஸ் பண்ணுங்க சுவாமி. ரொம்ப ஆசைப்படுறீங்க. உட்டாலகிடி கிரிகிரி, சவாலகிடி ஜாங்கிரி. ஐயோ, கண்ண முடி மந்திர சோத்துக்குள்ள தட்டு போயிடுச்சு. நல்ல வேலை ஆளு கொண்டு வந்து தான் எடுக்கிறானுங்க, நம்ம கைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரெண்டு எடுக்கிறானு, ரிப்பீட்டா? அன்பர்களே, உலக நன்மைக்காக சாமியார் உண்ணாவிரதம் இருப்பதால் அவர் எதையும் சாப்பிட மாட்டார். அவர் ஆசீர்வதித்து கொடுத்த ஞான ஜாங்கிரியை முதலில் பிரசாதமாக சாப்பிட்டு விட்டு மற்ற எல்லா ஐட்டங்களையும் வீட்டுல சாப்பிடற மாதிரி வெளுத்து கட்டுங்க. ஒரு நிமிஷம், சாமியார் எப்படி எதில் உட்காந்து வச்சுட்டு உடனே இலையில கை வைக்கிறீங்களா? சொல்லுப்பா சொல்லுப்பா. சாமியாருக்கு ஒரே ஒரு கோஷத்தை சொல்லிட்டு சாப்பிடுவோம், அவ்வளவுதானே, போற்றுவோம். ஞான திருஷ்டியே, ஜாங்கிரி புஷ்டியே. இப்ப ஆரம்பிங்க. சரியான சாப்பாட்டுங்க. இப்ப கண்ணு நல்லா தெரியுதாப்பா? நல்லா தெரியும் சாமி. அப்பளம், ஜாங்கிரி, உருளைக்கிழங்கு, ஊறுகாய் கூட தெரியும் சாமி.
ஆசீர்வாதம் செய்யறேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய் சொட்டத்தலையா, என்ன கொலப்பட்டியா வச்சுட்டு சாப்பிடறல்ல, வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு வயிற்று வலிதாண்டா. தலைய பாரு, மவுண்ட் ரோட் ஃபிளைஓவர் மாதிரி நல்லா இருக்குது. சாப்பிடு, இருக்கிற நாலு முடியும் கொட்ட போகுது. என்ன ஒயின் ஷாப்பு, சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா? இப்பதான் சாமி ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ரவுண்டா? அதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல்லா போன தபா ஒரு சாமியார் வந்தாரு. ஊருகால கூட காரமே இல்ல சாமி. இந்த தடவை உங்க குரூப்ஸ் சூப்பர் சாமி. அப்படியா? சமயம் நல்லா இருக்குதா? ரொம்ப பிரமாதம் சாமி. ஊர்கால காரம் இல்லையா? சாராய கடைக்கு போக வேண்டிய வரலாம். சாமியார பார்க்க வந்திருக்கா? டேய் மீச துண்ணு, சாப்பிடுப்பா சாப்பிடு. இவனை பாரு, பெருமாள் கோயில் மூல ஒரு மாதிரி இருக்கான் பாரு. ஏன் சாமியா, போன தப்பா ஒரு சாமி வந்தப்பா லேகி எல்லாம் குத்தாரு, நீ கொடுக்க மாட்டியா சாமியா? மூதேவி, நீயே தீபாவளி லேகிய மாதிரி இருக்க, உனக்கு ஒரு லேகியமா? சாப்பிடுப்பா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இவன் பேரஞ்ச மாதிரி இருக்கான். ஐயா ராசா, இவ்வளவு பேரும் சோறு துண்றாங்க, நீ ஏன்பா சோறு துண்ண மாட்டேங்கிற? சாமி பாருங்கடா பாருங்கடா, இவன் தாண்டா உண்மையான பக்தன், சாமி விட்டு சாப்பிட மாட்டேங்கிறான்டா. சாமி, நாலு நாளா சோர் துண்ணல, இப்ப கச்சிருக்குது, உனக்கு நன்றி சொல்லிட்டு துண்ணலான்னு. நீ உண்ணா ஒரு தான் சாப்பிட மாட்டா, நீ ஒத்து நான் பாத்துக்கிறேன். டேய் நல்லா துண்ணுங்கடா, நல்லா துண்ணுங்க, நாளைக்கு காலையில வயிறு வெடிச்சு சாவுவீங்க. அயோக்கிய பசங்க, நல்ல ஈர துண்டா குண்டாங்க, பௌத்துல கட்டிக்கிறேன். மகளே ஜானகி, கண்ணை மூடிக்கொண்டு யாரிடம் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய்? வேற யார், பெருமாள் கிட்டதான். என் கல்யாண விஷயமா எங்க அப்பா கிட்ட நல்லபடியா பேசி முடிக்க, மாது எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருப்பான். கண்ணை முடிக்கிட்டு அப்போத்துல இருந்து பிரார்த்தனை பண்றேன், என்ன பிரயோஜனம்? மாதுவை காணும், இந்த பெருமாள் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் வேண்டுதல காதலே போட்டுக்க மாட்டேங்கிறார். பெருமாள் உன் வேண்டுதலை காதில் போட்டுக்கொண்டு விட்டான் மகளே. எப்படி சொல்றீங்க, புரியல. பேதை மகளே, உங்க அப்பா உன்னிடம் வந்து நீ கல்யாணத்துக்காக பார்த்திருக்கும் பிள்ளை யார் என்று கேட்டால், நீ சாமியார் என்று என்னைத்தான் காட்டப் போகிறாய். புரிகிறதா? சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஐயோ மகளே, ஏன் இப்படி ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கிறாய்? எவ்வளவு தமிழ் சினிமா கேசட் பாக்குற, அதுல பாதி படத்துல கதாநாயகம் மாறுவேஷத்துல உருவான அதே போலத்தான் இதுவும். என்னை தெரியவில்லை? பார் மகளே பார். பார்த்தாயா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னது, சிவாஜி நடிச்சுதானே? பார் மகளே பார், காசிட்ல பாத்திருக்கேன். ஐயோ, அன்று கௌசல்யா சிவராமன் வீட்டுக்கு வரும்போதே என்னை கண்டுகொள்வாய் என்று நினைத்தேன், ஏமாற்றி விட்டாய். வீட்டிற்கு போயாது யோசிப்பாய் என்று எதிர்பார்த்தேன், அதுவும் இல்லை. இவ்வளவு க்ளூ கொடுத்த பிறகும் புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். சுத்தமாக உனக்கு ஐக்கியவே இல்லை மகளே, பயங்கர மப்பு. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. எல்லாவற்றையும் நானே சொல்லிவிடுகிறேன் மகளே. உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. ஐயோ, இவங்க எப்படி வந்தாங்க இங்க? அடடே சாமியா, என்ன சாமி, சொல்லாம கொள்ளாம நைசா நழுவிட்டீங்க. உங்களை காணும்னதும் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம பெருமாள் கிட்ட வேண்டிட்டு வெளியில வரேன், கரெக்டா நீங்க நிக்கிறீங்க. ஆமா, பெருமாள் கிட்ட வேண்டிண்டா திரும்ப திரும்ப சாமியார் தான் வராரு, மாது வரமாட்டேங்கிறாரு. கௌசல்யா மேடம், நீங்க வீட்டுக்கு போங்க, மாது வருவாரு. நான் ஏன் வீட்டுக்கு போனோம்? ஏங்க படுத்துறீங்க, நீங்க போனாதாங்க அவர் வர முடியும். ஏன் இப்படி சொல்றீங்க? நானா அப்படி சொன்னேன்? என் ஞான திருஷ்டி அப்படின்ற சொல்ல வைக்குது. விஷமோ, இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. நக்கலா? ஆவுனா ஞான திருஷ்டி, ஞான திருஷ்டின்னு டுபாகூர் விடுவீங்களே. விஷமோ, நக்கல், டுபாகூர். ஏங்க சாமியார் கிட்ட பேசுற பேச்சா இது? இப்ப புரிஞ்சுதா சாமியாருங்களா ஏன் தனியா இருக்காங்கன்னு? இவங்களோட நாலு நாள் இருந்தா போறோம், அஞ்சாவது நாள் சாமி மச்சி வாடா பூஜை பண்ணு சொல்லிடுவீங்க. சச்சா, அப்படி இல்ல இல்ல சாமி. அதை விடுங்க சாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்ன அது? நேரம் பார்த்து கேப்பியே, அப்ப சொல்ல வந்தேன், இப்ப சொல்ல முடியாது மகளே. நான் உள்ளே சென்று பெருமாளிடம் சொல்லி மாதுவை அனுப்பி வைக்கிறேன், நான் போனாதான் பெருமாள் மாது அனுப்புவாரு. அத செய்யுங்க சாமி. ஜானகி, நானும் சாமியோட கோவிலுக்கு போயிட்டு வந்துறேன். நான் வரல. அட போங்கம்மா. ஏம்மா கூட கூட வந்து கை தரகிறீங்க? சாமியோட சேர்ந்து கும்பிட்டா புண்ணியம் ஜாஸ்தி. உங்களுக்கு புண்ணியம், சாமி பாவம் இல்லையா? ஐயோ, என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் உள்ள போய் மரமான இடம் பார்த்து மாது அனுப்பி வைக்க டிரெஸ் வேற மாத்துறோம். டிரெஸ் மாத்துறமா? எதுக்கு? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா புரியல உனக்கு? ஆண்டவா,
மாது தலையில இப்படி ஒரு மப்ப கட்டி வச்சு பாக்குறியே, நியாயமா? சரி சாமி, நான் கோயிலுக்கு வரல, ஆனா சாயந்திரம் நீங்க கரெக்டா குரோம்பேட்டைக்கு வந்துடுறீங்க. குரோம்பேட்டையா? எதுக்கு? அங்க இருக்கிற பக்த கோடிகளுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி தரதா கமிட் பண்ணிருக்கேன். போங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி எனக்கு பக்கவாதம் வந்துச்சு, நம்மளால முடியாது. இந்தாமா உங்கள்கிட்ட சாமியாரா மாட்டிக்கிட்டு நான் நாய்படாத பாடுபடுறேன். ரொம்ப மோசம் மகளே, நாலு நாளா லாரி லாரியா பக்தர்களை கூட்டு வந்து பக்தர்களா அவனுங்க நல்ல தீவட்டி தடியனுங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ற பேர் வழின்னு என் தலையில பால் தயிர் மோர் பஞ்சாமிர்தம் கொட்டி நாஸ்தி ஆகிட்டாங்க. தலையை விடு மகளே, தேத்திக்கலாம். தாடிக்கு எதுனா ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. சாமி என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. சர்தா மகளே, நீ ஸ்கூலுக்கே போவலையா, இவ்வளவு மப்பாகுற? அப்புறம் சாமி, நங்கநல்லூர்ல அன்னதானம் வச்சிருக்கோம். தெரியும், அன்னதானம் என் தலைமையில தானே? ஆமா. சாமி எதுவும் சாப்பிடாது, சாமி எதுவும் சாப்பிடாதுன்னு என்ன நடுகால கொலப்பட்டியா உட்காத்தி வச்சுட்டு ஆளு காலு இலையை போட்டுட்டு வடா பாய்ச்சு வெளுத்து கட்டானுங்க, நம்மளால முடியாது. மகளே, வாசல் என் செருப்பு இருக்குது, பத்திரமா பாத்துக்க. நான் கோவிலுக்கு போயிட்டு மாது அனுப்புறேன், நீங்க எங்க வரீங்க? போக உள்ள. என்னது இவர் பேசுறது, ஒண்ணுமே புரியல. அது அப்படிதான், சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அது போகட்டும், உங்க அப்பா இந்துமா வரல? மாதுவுதான் காணும்னு பார்த்தா அப்பாவையும் காணோம். ரெடி சபாபதி, பாவம் ஜானகி, ரொம்ப நேரமா மாதுக்காக வெயிட் பண்றாங்க. அவர் உங்க பாஸ் தானே, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, மாது தன்னால வருவார், நீங்க போங்க. சாமியாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு. சாமியாருக்கு தெரிஞ்சவங்களா? ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைதான், ஆனா ஆம்பளை குரல், 6 அடி ஒசரம் வேற. பட்டு மாமின்னு பேரு. பட்டு மாமிக்கு சாமியார் எப்படி தெரியுமா? சாமியாருடைய வைஃபா. சாமியோட வைஃபா? கொஞ்சம் பாத்துக்குங்க. லவர் வந்து வரலையா? இல்லப்பா. அப்பா அவர் வராரான்னு நான் போய் வாசல பாத்துட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்கப்பா, எங்கேயே போயிடாதீங்க. யார் சார் வரல? ஓ, உனக்கு தெரியாது இல்ல, என் பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்றையா? அந்த பையன் இங்க வர சொல்லிருக்கேன். பாப்பு மேனாயிடு, நல்ல பையனா தான் கல்யாணம் முடிச்சிருவோம். நீ என்ன சொல்ற? என்ன சார் அநியாயமா இருக்கு? என்னடா அநியாயம்? உங்க பொண்ணு ஜானகி எனக்கு தான் கட்டி வைப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஓ, நீங்க நினைச்சீங்களா? ஆமா சார், நான் நினைக்கல. என்ன சார் பொல்லாத விலைவாசி, நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து சம்பாரிச்சு போறோம். அங்க பாருங்க சார், என்னங்க கோயில்ல நிக்கிற 10 நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ணாத செருப்பு எல்லாம் பாத்துக்கிற நாளுக்கா சம்பாதிக்குது, எவ்வளவுமா கலெக்ஷன்? கஷ்டம், இது சாமியார் செருப்பு. சாமியார் செருப்பா? 4 செருப்பு இருக்குது, ஒருவேளை சாமியார் கையிலையும் போட்டுக்கிட்டு தவிந்துகிட்டே வந்தாரா? ஐயோ, இது சபாபதி. சபாபதி தா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னமா ஜானகி, உன் லவர் 10 மணிக்குள்ள வருவாருன்னு, மணி 10:30 ஆச்சு, எப்படிமா பங்க்சுவாலிட்டி இல்லையம்மா? அதான் சார், 10 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, மணி 10:30 ஆச்சு, இன்னும் வரல. நான் காலையில 7 மணில இருந்து உங்களோட சுத்துறேன் சார். ஜானகி என்ன கட்டி வைங்க சார். இவ வேற. அப்பா
நீங்களும் பத்து மணின்னு சொல்லிட்டு பத்தரை மணிக்கு தானே வந்தீங்க. இப்ப நேரம் எப்படிமா? எல்லாம் தலையெழுத்து நாலு நாளா நானும் நாயுடு வந்த ராஸ்களை தேடி நாயா அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணிலேயே தென்படலமா ஜானகி. அவனை பிடிச்சி லாக்கப்ல போடுற மட்டும் எனக்கு சோறு தெரிய வேணாமா? ஆமாமா இவனுக்கு சேர்த்துதான். ஏன் நாயுடு இப்படி பண்ணி பார்த்தா என்ன? எப்படி மாது பாக்கு வந்துட்டு அப்படி பண்ண என்ன இப்படி பண்ண என்னன்னு பேசிட்டு போறாங்க. இதுல செல்ப வேற நான் பாத்துக்கணுமா? ஹாய் ஜானகி. என்ன மாதிரி இந்த பக்கம் இருந்து வரீங்க? சும்மா நீ வர வரைக்கும் குளத்தங்கரையில காத்தாட உட்கார்ந்துட்டு இருந்தேன். அம்மா உங்க அப்பா வரலையா? ஓ எங்க அப்பா வந்தாச்சு. கூப்பிடு. இங்க தானே எங்கயோ இருந்தாரு. அதோ எங்க அப்பா. அம்மா அப்பா இவர்தான் மாது. இவர உங்க அப்பா? ஐயோ மாஸ்டர் மாது நாய் புடியா. தெரியலீங்க ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க. மாது எனக்கு பாஸ், உங்களுக்கு லவர். சிவராமன் சாருக்கு வேற, நாயுடுக்கு வேற, இன்ஸ்பெக்டருக்கு வேற, கௌசல்யா மேடத்துக்கு வேற வேற. ஐயோ ஐயோ என் ஆளை விடுங்க. நீங்க மட்டும் அடிக்கலாமா? நான் அடிச்சேன் மது. நாராயணா அங்க பாரு ஏதோ துணி கிடக்குது. ஆமா சார், மாது போட்டு இந்த பேண்ட் சட்டை மாதிரி இல்ல? அதேதான் சார். நீங்களும் Come on. 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 Come on
ஜானகி தப்பிச்சிட்டாமா மாது தப்பிச்சிட்டாமா அப்பா அப்ப ஜெயில போறதுக்காக நீங்க தேடுறன்னு சொன்னது இந்த மாதுவியா ஆமாம்மா ஐயோயோ என்ன ஐயோயோ ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல அப்பா நான் லவ் பண்ற பேர் கூட மாது தான்ப்பா ஆனா அவர் இந்த மாது இல்ல அந்த மாது ரொம்ப நல்லவர்ப்பா மகனே ராமானுஜம் சுவாமி மாது வந்தானா ஒரு மாது வந்தா ஓடிட்டான் இன்னொரு மாது வர வழியா காணோம் அம்மா ராமானுஜம் அதான் யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்களே ஏன் அனாஸ்மா மஃப்டியை கையில் வச்சுட்டு சுத்துறீங்க அது மாது ஓடுது பிடிக்கலன்னு பின்னாடியே ஓடினா அவுத்து விட்டு ஓட்டான் ராமானுஜம் இந்த ட்ரெஸ் கொடுங்க இது எதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேப்பிய நீ ராமானுஜம் ஐ திங்க் மாது இந்த பக்கம் தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன் சீக்கிரம் போய் தேடி பாருங்க சாமி சார் அப்ப இந்த பக்கம் போய் தேடி பார்த்தா மாது பிடிச்சான்னு சொல்ல வரீங்களா யோ நான் என்ன ஜுனூன் தமிழ்ல சொன்னேன் பாயா அடு பாயா தரலாம் என்ன சாமி மாது மாட்டி விட்டுட்டீங்க எங்க அப்பா தேடுற மாது தான் நான் லவ் பண்ற மாது கவலைப்படாத உங்க அப்பாவால மாது பிடிக்க முடியாது ஏன்னா நான் தான் மாது ஓ நீங்களும் மாதுவா புரியல ஏ மப்பு மப்பு நல்லா பாரு நான் தான் மாது நான் தான் சாமியார் மாது நீங்களா ஆமா இது என்ன சாமியார் வேஷம் இப்போ எதுவும் கேட்காத எல்லாம் டீடைலா அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு இப்போ எங்க அப்பா வந்து லவர் மாதிரி ஏன் வரலன்னு கிட்ட என்ன சொல்றது? தபார் நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் உங்க அப்பா அதிரல சாமியாரா தான் இருந்தானோ வேற தான பேசி தான் உங்க அப்பாவை சமாளிக்கணும். ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. என்னடா நினைச்சீங்க? நான் சொன்ன மாதிரி தேங்காய் பொரிக்கிட்டம் பாத்தியா? சச்சி மாது சச்சி மாது சச்சி மாது எங்க போன சச்சி சச்சி மாது சச்சி நீயா ஆமா தேங்காபுரிக்கு தர்மணி வாங்கின சச்சிதானந்தோ நீயாப்பா ஆமா சச்சிதானந்தம் அன்னைக்கு ஜெயில அவசர அவசரமா ட்ரெஸ் மாத்திக்கும் போது என் ஜிப்பாவோட சேர்த்து பர்சையும் கொடுத்துட்டேன் என் நிலைமைய பாத்தீங்களா நாலு நாளா கோயில் கோயிலா தேங்காபுரிக்கு வயித்து ரொப்பிட்டு இருக்கேன் உடம்புல கொலஸ்ட்ரால் வேற ஜாஸ்தியா போச்சு சச்சிதானந்தம் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் யாவா வா மாது என்ன கண்டறவிது எப்படி எங்க அப்பா சமாளிக்கறானு யோசிக்கத விட்டுட்டு எவனோ ஒரு தேங்காய் பறிக்கிட்ட சச்சிதானந்த கொஞ்சிட்டு இருக்கீங்களே ச்சே ஜானகி என்ன மாதிரி இவனை பார்த்து தேங்காய் பறிக்கன்னு சொல்லிட்ட இவன் யார் தெரியுமா ஒரு கண்ணியமான ஒரு உத்தமமான ஒரு சாத்வீகமான குணங்கள் கொண்ட ஒரு தேங்காய் பறிக்கிதான் வேற என்ன சொல்றது உன்ன பத்தி ஆனா இன்னைக்கு நான் சாமியாரா இருக்கனே அது காரணமே இவன் தான் ஆமா சச்சி நீ எப்படி ஜெயில தப்பிச்சி வந்த அது ஏன் கேக்குறீங்க ஒரு சர்தாஜிய ரேஷ் டிரைவிங் சொல்லி ஜெயில உள்ள போட்டாங்க 1 hour கழிச்சு ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க எல்லாம் உங்க டெக்னிக் தான் அவன் டர்பனை தாடி எடுத்து ஒட்ட வச்சினு நான் தான் சிங்னு சொல்லிட்டு வெல்ல வந்துட்டேன் அவ அந்த சர்தாஜி எங்க போ அந்த கேன போய் இப்ப ஜெயில இருப்பான் ஆமா நீங்க இன்ன சாமியார் வேஷத்தை கலைக்காம இருக்கீங்க அது புரியுது இதுல சில்ற ஜாஸ்தியா வருதுன்னு இதையே தொழிலாக்கி செட்டில் ஆயிட்டீங்களா சொல்லுவியா சொல்லுவ தபார் இனிமே இந்த சச்சிதானந்த பிசினஸ்லாம் கிடையாது நான் மாது நீ சீனு ஓகே அம்மா மது கூடவே வந்து கழுத்து இருக்கறாங்களே அந்த அம்மணி யாரு பத்தியா மறுபடியும் சாமியார் பாஷைக்கே போறிய சகஜமா வாயா ஓகே ஓகே குட்டி யாரு யோ உன்னை திருத்தவே முடியாதியா அவ ஜானகி என்னோட லவர் சச்சிதானந்தோ அந்த பர்ஸ கொஞ்சம் குடுக்குறீங்களா பர்ஸா எதுக்கு திருச்சிக்கு போறதுக்கு ராத்திரிக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணனும் திருச்சி டிக்கெட்லாம் நான் வாங்கி தரேன் உனக்கு தர மாட்டீங்களா அட்லீஸ்ட் ஒரு 2 ரூபாய் கொடுங்க அல்போ 2 ரூபாய் எதுக்குயா நாலு நாளா தேங்காய் சாப்பிட்டு வாயெல்லாம் நம நமன்னு இருக்கு அந்த பொட்டி கடைக்கு போய் ஒரு தம் அடிச்சிட்டு வந்தறேன் தம்மா சச்சி யூ ஹேவ் சேஞ்ச்ட் எ லாட் மச்சி யா பேபி சாமி இந்த பக்கம் போய் தேடி பார்த்தா மாது பிடிச்சலாம் ஞான திருஷ்டியில சொல்லிங்க முட்டி கைந்து போச்சு என்னங்க செய்யறது என் ஞான திருஷ்டி சில சமயம் இந்த மாதிரி ஒரு கேன திருஷ்டியா மாறிடுது ஐ திங்க் சர்வீஸ்க்கு உண்ணோனு நினைக்கிறேன் என்னமா ஜானகி உன் லவர் மாது வந்தாரா வரலப்பா அவன் வர மாட்டான் சாமி இந்த காலத்து பசங்க அப்படிதான் லவ்வுன்னு பேசுவானுங்க நம்ப முடியாது இல்ல ராமானுஜம் பாவம் அவருக்கு என்ன வேலையானுவோ கண்டிப்பா ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ திரும்பி வந்துருவான் சாமி ஒரு மாசம் ரெண்டு மாசம் வெயிட் பண்ண முடியாது என் பொண்ணோட ஜாதகப்படி இன்னும் 10 நாள் அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் இல்ல 10 வருஷம் தள்ளி போட வேண்டியதான் அதனால ஜானகி நம்ம நாயுடுக்கே கட்டி தரதா முடிவு பண்ணிட்டேன் ஆஹா நேனே அல்லுடு மீரே மாமகாரு ஆஹா நேனே அல்லுடு மீரே மாமகாரு ஏ மப்பு மப்பு சொல்லு உங்க அப்பா கேளு அப்ப என்னப்பா இது மாதுவ நம்ம மனசார விரும்பறேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்கப்பா வெயிட் பண்ணி பார்க்கறதா இந்த கோயிலே 2 மாசமா முடியாதுமா வன உனக்காக எனக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கறேன் பாப்புமே சப்போஸ் உன் லவர் மாது வந்தா நாயுடு கேன்சல்ட் சார் ராமானுஜம் நாயுடு கேன்சல்ட் என்ன சொல்றீங்க போலீஸ் வாப்பா வா அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உனக்கு தெரியதா தெரியாம என்ன எனக்கு அவங்களே தெரியும் பாவம் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன தெரியாது அம்மா யாரு இவரு அவர்தான் மாது உங்க பொண்ணோட லவர் மாது மாதுவா யார் நானா ஏய்
திருச்சிக்கு போகணுமா வேணாமா? என்னடா சொல்ற? என்ன திருச்சி? சொந்த ஊர் திருச்சி. பிசினஸ் பண்றாரு. என்ன பிசினஸ்? தேங்காய் வியாபாரம் பண்றாரு. தேங்காய் மண்டி வச்சிருக்காரு. சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் தேங்காய் மண்டி. அப்பா பேரு சச்சிதானந்தம். சாமி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுவரை உனக்கு எது புரிந்தது? இது புரிவதற்கு சும்மா இரு மப்பு மகளே. மிஸ்டர் மாது, என்ன பாக்குறீங்க? உங்களை தான் மாது, இப்பதான் பேர் வச்சாங்களா? மறந்து போச்சு. காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்துவீங்களா? இந்த லூசியா என்ன மாப்பிள்ள அழுகுறாரு? தேங்காய் வியாபாரி இல்லையா? அதான் இளநீர் மனசு நெகிழ்ச்சியில் அழுகுறாரு. குட், என்ன மாப்பிள்ள பிடிச்சு போச்சு. ராமானுஜம் நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. மாது பிடிச்சு ஜெயிலுள்ள போனவனமா? என்னது, மாது பிடிச்சு ஜெயிலுள்ள போடணுமா? படுபாவி, இதுக்குதான் என்ன மாது? அன்னைக்கு என்னடானா ட்ரெஸ் மாத்தி ஜெயிலே விட்டு வந்த, இன்னைக்கு மாதுன் பேரை மாத்தி மறுபடியும் உள்ளதெல்லாம் பாக்குறியா? என்னங்கடா சமரு? சுவாமி உங்களை தேடிட்டு யாரும் வந்திருக்காங்க, வீட்டுல வெயிட் பண்றாங்க. என்னையா ஒன்னையா, இதெல்லாம் புது குழப்பமா இருக்குது. மேடம் அவங்க வெயிட் பண்ணிட்டோம். அதோ திரு திரு திருட்டு மூடி முடிக்கிறாரு பாருங்க, அவர்தான் என் மாப்பிள்ள மாது. என்னது, இவர் உங்க மாப்பிள்ளையா? ஆமா ஆமா. என்ன ஜானகி, அப்ப மாதுன்னு சொன்னீங்க? அது வேற மாது, இது வேற மாது. அது போட்டும். அப்ப நீங்க வீட்டுக்கு வரீங்களா? திருச்சியில இருந்து உங்க வைஃப் வந்திருக்காங்க. பட்டு மாமி. யாரு பட்டுவா? தெரியுமா உங்களுக்கு பட்டுவான்னா? நான் ஜானகியை பார்த்து கேட்டேன். ஏமா நீ கட்டியிருக்க பாவாட, பட்டுவா காட்டனுவா சிலுக்குவா தெரிகாட்டனுவா ஷிஃபானுவா? அப்போ சாமி கிளம்பலாமா? நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன். வாங்க மாப்பிள, அப்புறம் பார்க்கலாமா? சாமி அப்போ நான் கிளம்புறோம், போயிட்டு வாங்க. சாமி நானும் கிளம்புறேன். போயிட்டு வாமா. அது எப்படா சமாளிக்க போறேன்? உன் வைஃப் பட்டு இங்க வந்து எது பேசுறாலும் நீ ஒரு வார்த்தை பேசாத. சரி, நான் உன் சார்பா அவளோட பேசுவேன். ஒரு பொதுவான கலந்துரையாடல் மாதிரி பண்ணி சமாளிச்சிடலாம். ஓகே இவங்க தான் பட்டு மாமி. பட்டு உணர்ச்சி வசப்படாத மகனே, அடக்கி வாசி. இவங்க தான் சாமியாரோட பழைய வைஃப். தெரியும் தெரியும். என்னது பழைய வைஃபா? ஏ இவர் கெட்ட கேட்டுக்கு புதுசா வர ஒரு வைஃப் வச்சுட்டு இருக்காரா? இது பழைய வைஃப்னா சாமியார் ஆரத்துக்கு முன்னாடி வைஃபா இருந்தாங்க இல்லையா, அத சொல்றாங்க போடுங்க. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என்ன சாமி, அவங்க உங்க வைஃப், அவங்கள போய் நீங்க வாங்கன்னு மரியாதையா பேசுறீங்க? யாரா இருந்தானங்க? மரியாதை கொடுத்து தான் பேசியானோ. இப்ப நீங்க சிவராம் சாரோட வைஃப், நான் உங்களை மரியாதை தானே பேசுறேன். அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு எல்லாருமே வைஃப் தான். இது எல்லாருமே ஒண்ணுதான் சொல்ல வந்தேன். நீ ஏன்டா உணர்ச்சி வசப்படுற? சாமியார் ஆயிட்டதா சொன்னா தாடி மீசெல்லாம் காணும், ஆளை பார்த்தா சாமியார் மாதிரியே தெரியலையே. அதே அப்ப ஜடாமுடி எல்லாம் இருந்துச்சு, தாடி தரையே தொடர மாதிரி இருந்துச்சு. அத்த சொல்றாங்க போல் இருக்குது. என்ன என்ன இப்படி நிர்கதியா விட்டு சாமியார் ஆனது? எனக்கு அப்படி என்னதான் குறைச்சல்? உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? பாக்குறதுக்கு எதிர்நீச்சல் பட்டுமாமி சௌகா ஜானகி மாதிரி அழகா தான் இருக்கீங்க. பேசினா தான் அதே எதிர்நீச்சல் வர மேஜர் சுந்தரராஜன் மாதிரி கம்பீரமான குரல், பேஸ் வாய்ஸ். வைஃபுக்கு குரல் சரியில்லைங்கிறதுக்காக சாமியார் ஆயிடுறதா சொல்ற? டேய், வைஃபோட குரல் சரியில்லைங்கிறதுக்காக சாமியாரா போக கூடாது, வைஃபோட குணம் சரியில்லைன்னா தான் சாமியாரா போகணும். வெல் செட். தேங்க்யூ. என்ன எப்ப திருச்சிக்கு வரப்போறீள்? எல்லாம் கல்யாணம் முடிஞ்சானே திருச்சி தான் இல்லடா. யாரோட கல்யாணம்? மாதுவோட கல்யாணம். எந்த மாது? இது அந்த மாது இல்ல, இது வேற மாது. என்னங்கட ஆளுக்காளு கன்ஃபியூஸ் பண்றானுங்க. என்ன விட்டுடு, நான் தியானம் பண்ண போறேன். பட்டு தாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்படவில்லை அடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருடுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் பிணை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. முன்னால் பாஞ்சி மூஞ்சிய பார்த்தா கார பெந்த செவரு. தேன் பயமேன் உன் அறியாமை இருள் அழியாதா தே.
தேன் மழையாய் உன் வாழ்வில் இனிமை பொழியாதாரில் கவனி ரேதி என்னன்னா இது அநியாயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன இவரோட வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லடி பட்டோ, உன்ன சாமியாரோட வைஃப் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இவர் தானே நான் சாமியார். நான் தாண்டி சாமியார், ஆனா இப்ப இவன் தான் சாமியார். என்ன இப்ப நான் மாது. யாருன்னா அது மாது? இவன் தான் மாது. டாய், என்ன வைஃப குறப்பற? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி மாமி, ஆக்சுவலா நான் சாமியாரே இல்ல. ஐயோ, இவரே தேவலாம் போல இருக்கு. நீங்க அவரோட குழப்பற. இல்ல மாமி, நடந்தது என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு சிவராமன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சாமியார் வரதா இருந்தது. அன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கு. எவனோ என்னோட வீடியோ ஷாப்ல ப்ளூ பிலிம் கேசட்டை வச்சுட்டு போட்டான். அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சாமியாரா இருந்துதான் ஆனோம். அது வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு நீங்க தான் எனக்கு வைஃபா நடிக்கணும். பிளீஸ் பட்டு மாமி. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவ்வளவு குழப்பத்திலையும் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இப்போ என் புருஷ சாமியார் இல்ல. தேங்க்ஸ் பட்டு மாமி. தேங்க்ஸ் பட்டு மாமா. ரொம்ப தேங்க்ஸ் டி பட்டு. நிறுத்தா, மறுபடியும் ஸ்லோ மோஷனா? அது லேடி பட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை விடுங்கண்ணா. நம்ம எப்ப திருச்சிக்கு போக போறோம் பட்டு? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, மாதோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போய் திருச்சியில பழைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அது இல்லண்ணா, நான் என்ன சொல்ல வந்தேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வந்துட்டாங்க. நீ சீக்கிரம் போடி மாது. மாது சீக்கிரம் வாடா, இந்த டாக்டர் கான்ஸ்டபிள் வந்துட்டு இருக்காங்க. அஜு அஜு, சீக்கிரம் போய் வந்துடுங்க. அஜு அஜு, லைட்டா போறா. நான் ரெடி. ஐயோ, பாண்ட வரடா. இத அவுத்து விட்டுறேன். ஐயோ, வரடா. வந்துட்டாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. சாமி நமஸ்காரம். வாங்க, வேலை கேட்ட வேலை வந்து தொந்தரவு பண்ணுவீங்களே. ஒரு முக்கியமான விஷயமா உங்க உத்தரவு வேணும். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, கல்யாணம் முடியற முட்டம் மாப்பிள்ள மாது நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாம். பேஷா. என்ன சாமி, மாப்பிள்ள தயங்குறாரு? அதே மாப்பிள்ள சின்ன பையன், தயக்கம் ஜாஸ்தி. சாமி நான் சொன்னா கேப்பாரு. நியாயம் தானே? அப்போ நான் மாப்பிள்ளைய கொஞ்சம் தனியா கூட போய் பேசவா? மாப்பிள்ள, அவங்க ரெண்டு பேருக்கு பிரசாதம் கொடுங்க. பாயசம், பாயசம் சாப்பிடுங்க. அது வந்துட்டேன். சொல்லிக்க பீச்சைக்காக சொல்லிக்க பீச்சு. சார், சாமி பேண்ட் போட்டுருக்கேன் சார், பாருங்க சார். என்னடா உளற சார்? என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார், சாமி பேண்ட் போட்டிருக்காரு சார். டேய், இந்த ரெண்டு கண்ணால நானும் பார்த்தேன்டா, சாமி காவி டிரஸ் தான் போட்டிருக்காரு. அது பேண்ட் மேல காவி, இத காவி மேல பேண்ட். இந்த மூஞ்சி மேல பாயசம், துணிய குடுறா சார். இப்போ சாமி திரும்பி வருவாரு பேண்டோட, அப்ப பாருங்க. கேடா மாது, இப்ப போய் என்ன இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வாங்குறிய? நான் என் பட்டுவோட திருச்சிக்கு போய் செட்டில் ஆகலான் இருக்கேன். நீ என்னடான்னா உங்க ஆளு, அதான் அந்த லூசோட கோத்துள்ளான்னு பாக்குறியா? தோபார், என்னோட ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் ஆனாதான் நீ சீக்கிரமா திருச்சிக்கு போக முடியும். என்னடா சொல்ற தோபார், அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பிடிக்கிறதுக்காக தெரு தெருவா அலையறான். ஆமா, நான் அவங்க வீட்லயே அவன் பக்கத்துல இருந்தேன்னா? யோசிச்சு பாரு, அவனால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. சூப்பர் ஐடியா. அதனால நீ என்ன பண்ற, இன்ஸ்பெக்டர்ட்ட போய் நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா சாமியாரும் என் கூடவே வரணும். கல்யாணம் முடியற வர சாமியார் என் கூடவே இருக்கணும்னு சொல்லு. அப்பதான் நான் கௌசல்யாவோட உபதிரவத்துல இருந்து தப்பிக்கலாம். என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகே மாது, கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருப்பல்ல. கண்ணா, உன்னை நான் கை விட்டுருவேனா? உன்னை வச்சுதானடா என் கல்யாணமே நடக்கணும். அப்ப ஓகே வா. ஏய், என்னடா அது பேண்ட்? அவங்க ரெண்டு பேரும் பாத்திரம் போறாங்கடா, சீக்கிரம் அந்த வேட்டியை கட்டு. ஓகே வாமா. சார், அங்க பாருங்க, சாமியார், சாமியார் வரார். ஏடா பாக்குறது, வேஸ்ட் தான். மறுபடியும் அதை மேல குட்டுறத வீடாங்க. ஐயா, என்ன இன்ஸ்பெக்டர் இது? ஐயா, என்ன இன்ஸ்பெக்டர், பாயசம் சரியில்லையா? வாந்தி எடுத்துட்டீங்களா? நான் இல்ல, இவன் தான். ஓ, அவர் வாந்தி எடுத்தாரா? நான் இல்ல, நான் இல்ல. அதை விடுங்க இன்ஸ்பெக்டர், இப்ப மாப்பிள்ளைய கேளுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறனால நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? சாமியாரும் என் கூடவே வரணும். என் கல்யாணம் முடியற வரைக்கும் சாமியார் என் கூடவே இருக்கணும். அப்பதான் நீங்க மாதுவை கண்டுபிடிக்க முடியாது. சாமி, நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன்,
மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீங்களும் நம்ம வீட்டுக்கு வரணும். ஓகே ஓகேம்மா. சாமி இப்பதான் பாயசத்தை வாந்தி எடுத்த மாதிரி சிச்சி பாயசத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்போ நாளைக்கே நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்க. பேஷா என்ன மாப்பிள்ள? பேஷா நைடு போலமா? பேஷா சார் அந்த பேண்ட் வடா. சாமிக்கு நம்ம வீட்டை எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துடல. ஆ எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு சார். சாமியார் தோகுறாரு. நைடு ஏன் சத்தம் போடுற? சாமி ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. தியானமா? நீங்க வேற நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைடு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சார்? வழக்கமா சாமியோட தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி தெரியுமே, தெரியலையே. தலைக்கு பின்னாடி ஒளியா? அது ஒண்ணு இல்ல சார். நாலு நாள் முன்னாடி சாமியார் டார்ச் லைட் கேட்டாரு. நானும் கொடுத்தேன். அதை ஆஃப் பண்ணாமலே தலைப்பக்கம் வச்சுன்னு தூங்கிட்டாரு. அதை பார்த்துட்டு போய் ஒளிங்கிறீங்களே, இந்த தலையில ஏதுங்க ஒளிய? தாரு மரம் பேசாதியா சாமி. சாமி ராமானுஜம், ஏன் இப்படி தியானம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? சாமிக்கு தூக்கத்துல கெட்ட கனவு, திடுக்குன்னு எழுப்பிட்டீங்களே. சாமி எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன சந்தேகம்? வழக்கம் உங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி தெரியுமே, இன்னைக்கு தெரியலையே. ஒளியா? என்னைக்கு பாத்தீங்க? கடந்த செவ்வாய்க்கிழமை. அதான் ஒளி மட்டும் தெரிஞ்சிருக்குது. வெள்ளிக்கிழமை வாங்க, ஒளியும் ஒளியுமே தெரியும். ஒளியும் ஒளியுமா? சாமி சொல்லுங்க. ராமானுஜம் நீங்க எங்க வீட்டுல தங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் ஓகே. என் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு ஏற முட்டோம், அவசியம் நீங்க இங்கத்தான் இருக்கணும். உன் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு ஏற வரைக்கும் நான் இங்கதான் இருந்து ஆகணும் ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. சாமி எனக்கு மூணு முடிச்சுக்குதா? என்னது? எனக்கு கல்யாணம் ஆகணும், மாதவ பிடிக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும். மூதேவி அந்த மூணு நெத்திலே இருக்குது பட்ட பட்டையா, அதுதான் உனக்கு கிடைக்கும். போ. மாப்பிள எங்க காணோம்? மாப்பிள மாப்பிள நினைச்சா வேஷத்தை கலைக்க முடியுது, எங்களால முடியலையே. நாங்கெல்லாம் என்னைக்கு வர போறோமோ? என்ன சச்சி? ஆமா மச்சி, இது வேற எனக்கு உதைக்காத. மாப்பிள மாடியில் என்ன பண்ணிருந்தீங்க? ஷேவ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வழியிலையா? என் கஷ்டம் எனக்கு. டெய்லி நாலு வாட்டி ஷேவ் பண்றீங்களா? ஏன் இப்படி தாடி வளர்ந்தா தெரியும் கதி. ஐயா எங்கயோ போயிருவாரு. மாப்ள ஜானிக்கு எங்க? உள்ள ரூம்ல இருக்கா. ஓ ஐ அம் சாரி. பூஜை வேலையில கரடி மாதிரி உங்களை கூப்பிட்டு உங்க ரெண்டு பேரும் பிரிச்சிட்டேனோ? ஐயோ மடா, பூஜை வேலை கரடின்றானுங்க, உள்ள என்ன நடக்குது? சாமி அந்த மாதிரி தப்பா பாக்காதீங்க. அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஜானகி ஒரு மூளை, நான் ஒரு மூளை. இன்ஸ்பெக்டர் வேணா கரடியா இருக்கலாம். கரடி தான். ஆனா சத்தியமா பூஜை எதுவும் நடக்கல. இன்ஸ்பெக்டர் ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணு ஒரே ரூம்ல தங்க வைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது. டேய் சாமி. சாமி நம்ம மாப்பிள்ள நெருப்பு, அதனால தான் சொல்றேன் நெருப்பி பஞ்சிய பக்கத்துல பக்கத்துல வைக்காதீங்கன்னு. சாமி நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னு. நல்லவன் தான் சொன்ன இல்லைங்களே, பட் சந்தர்ப்ப வசத்தினால மாறிடக் கூடாது இல்லையா? முன்னெல்லாம் எவ்வளவு பசிச்சாலும் பாலும் பழமும் தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னவெல்லாம் கோவில்ல தேங்காய் பொறிக்கிறத என் கண்ணால பாத்துருக்கிறேன். டேய் சாமி, அதுவும் ஒரு நாளைக்கு நாலு தடவை ஷேவ் பண்றான். மாப்பிள நல்லா கேட்டுக்க, எந்த கரடி கம்பல் பண்ணாலும் ஒத்துக்காத. பூஜையில சாமியார் தப்பண்ணும், புரியுதா? இதோ பாருங்க சாமி, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தோட விடுங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா, எவனோ ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுல உட்காந்து சரைச்சுக்கிட்டு இருக்கணும். மாப்பிள நல்லா இல்ல, தாறுமாற பேசுறீங்க. அது ஒண்ணு இல்ல, அவர் ஷேப் பண்ணதான் அப்படி கொஞ்சம் கொச்சையா சொல்ற. டேமில் மீடியம் ராமானுஜம், இத்தனை புடவைங்க? தொழிலை மாத்திட்டீங்களா? புடவை கடை வச்சிருக்கீங்களா? மாது ஜானகி கல்யாணத்துக்காக நான் வாங்கின துணிமணிகள் இத நீங்க தான் உங்க கையால தைச்சு தரணுமா? ஆசீர்வாதம் பண்ணி தரணும். குறும்பு உங்களுக்கு தான். இது தவிர பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா, சூட்டுன்னு
நாலு செட் எடுத்திருக்கேன். 10 பேண்ட், 10 ஷர்ட், பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா, சூட்டு. யார் இந்த மூஞ்சிகா? டேய், வாழ்வுதான்டா உனக்கு? ஜானகி, உனக்கூட நாலஞ்சு பட்டு புடவை எடுத்திருக்கம்மா. கட்டிக்க தெரியுமாம்மா? போங்க சாமி. தெரியாதம்மா. ஏன் எனக்கு கிடையாதா? அப்படி செலவாட செலவா போய் எனக்கும் ரெண்டு பட்டு புடவை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எதுக்கு பட்டு புடவை? அதான் பேர்ல இருக்க பட்டு. அப்புறம் என்ன? சும்மாவா? நான் உங்களுக்கு வைஃபு, ஜானகிக்கு அம்மா மாதிரி. டபுள் ரோல் பண்றேன்னு ஆர்டிஸ்ட் பேமெண்ட்டா வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட் பேமெண்டா? சாமி இந்தாங்க 10,000 ரூபாய் வரதட்சணை பணம். மாப்பிள்ளை கொடுங்க. வரதட்சணை வாங்குறது தப்புங்க? ஏன் மாப்பிளைக்கு ஆசையை தானே தரேன், கொடுங்க. வரதட்சணை வாங்குறதே தப்பு, அதுவும் இந்த மாப்பிள்ளை வாங்குறது ரொம்ப தப்பு. வயிறு எரியுது. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. நீங்க சாமியார், உங்களுக்கு பணத்தோட அருமை என்ன தெரியும்? அவரும் ஒன்றும் சும்மா வரல, அவரும் ஆர்டிஸ்ட் தான். இது மாப்பிள்ளை ஆர்டிஸ்டா? என்ன மாப்பிள்ள, இவ்வளோ பெரிய டேலண்ட் என்கிட்ட சொல்லவே இல்லை. பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஏதோ ஸ்கூல் டேஸில் சுமாராக வரைவேன். ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்த்து பார்த்து வரைவேன். இந்திய மேப்பு, தாமரப்பூ, தவளையின் வளர்ச்சி பருவம் இதெல்லாம் பார்க்காமே வரைவேன். ஆமாம், பார்க்காமே வரைவீங்களா? இப்படி தத்தி மாதிரி உட்காந்துருக்கே, இப்போ இந்த 10,000 ரூபாய் படத்தை நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லை நான் பிடி கிட்டுமா? டேய் குர்ரா சாமி வச்சுங்க, நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூன் பண்ண தேவைப்படும். ஹனிமூனா? நான் எப்படி ஹனிமூன் போக முடியும்? ஏன் வைஃப் ஃபேஷன் போறது? வைஃப்னா உங்க வைஃப்னா? புரியலையா? புரியறது நீ பட்டு புரியறதே. சரி போகுண்ணா. சரி நிறுத்தா, கொஞ்சம் விட்டா போறமே. ஸ்லோ மோஷன்ல போயிருவீங்களே. சாமி நீங்களா ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் டெய்லர் கடை மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நாயுடு வண்டி அடியா. டேய் சாமி கவனிச்சியா? தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பாப்போம். பாப்படா பாப்ப, எந்திரி. இருந்தா அப்படி இல்லனா இப்படியா? என்ன சாமி இது? பொண்டாட்டியோட நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் பேச விட மாட்டேங்கிறீங்க. வாடி போட்டு திருச்சிக்கு போலாம். போவடா திருச்சிக்கு போவ, கொன்னுடுவ. அது எப்படி அது? 10 பேண்ட், 10 ஷர்ட், கோட்டு சூட்டு, 10,000 ரூபாய் ரொக்க போனோம். இன்ஸ்பெக்டர் வீட்லயே பகல்குள்ளையா இருக்குதுடா. பாவண்ணா, அந்த சாமியார் ரொம்ப வயித்தறிச்சல் படுறது. அதான் 10,000 ரூபாய் பணம் இருக்கணும், போனா போறது. அந்த சாமியாருக்காக ஒரு காவி கலர் வேஷ்டியோ காவி கலர் ஜிப்பாவும் வாங்கி கொடுத்துருங்க. தொலைஞ்சு போறது. நான் வர்றேன். அதுக்கு இல்ல சாமி, நானும் பட்டுவோம். கிட்டத்தட்ட 6 மாசம் பிரிஞ்சிருந்தோம் இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதனால உங்க ரூமுக்கு போயிடுறமே. ஏன் அப்ப நான் எங்க படுத்துக்கிறது? ஹால்ல படுத்துக்கடா. போடா, இங்க இன்ஸ்பெக்டர் நாயுடு படுத்துக்கிறாங்க. நடுராத்திரி இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு உட்காந்து அதோ மாதுவரம் பரப்படி மாதுவரம் பரப்படிங்கிறான். நம்மளால முடியாது. என்ன சாமி இது? எது சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நானையும் பொண்டாட்டியும் ஒரு நாளாவது ஜாலியா இருக்க வேண்டாமா? இப்ப என்ன உனக்கும் சம்சாரத்தோட நீ ராத்திரி ஃபுல்லா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. இந்த பார், இப்ப நாம ரூம் மாத்தினோம்னா ரிஸ்க். ராத்திரி ராமானுஜம் வந்து ரூம் கதவை தட்டினானா மாட்டிப்போம். நடு ராத்திரி இன்ஸ்பெக்டர் நாயுடு நல்லா தூங்கிட்டோம். அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் நான் சச்சிதானந்தம் அப்படின்னு ஒண்ணு சிக்னல் கொடுப்பேன். நீ அப்ப என் ரூமுக்கு பாஞ்சிரு, நான் ஒன் ரூமுக்கு பாஞ்சிடுறேன். ஓகே, சூப்பர் ஐடியா. பட்டு வாடி ஜானகி வாடி. நோ, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா. ஏ நாயுடு, எல்லாம் தூங்கிட்டாங்களா? டயர்டாக இருக்குது, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லு. இந்த சாமியார் பேரில் வர வர நம்பிக்கையே போச்சு. என்ன தான் பட்டு மாமி ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்கள வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்றாரு. ஆனால் உங்கள் பொண்ணு ஜானகி கிட்ட மகளே மகளேன்னு கண்ணப்பண்ணன்னு குழையிறாரு. அந்த ஆள் மூஞ்சிய பார்த்தாலே சாமியார் மாதிரியே இல்லை. நான் அன்றைக்கே சொன்னேன். பாவிங்களா, ஆளுக்கால் ரூம் மாத்திக்கிறானுங்க. சார் 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 ஏந்திருங்க சார். என்ன என்ன என்ன, நான் நினைச்சது சரியா போச்சு சார். என்ன சார்? இந்த சாமியார் உங்க பொண்ணு ஜானகி ரூமுக்கு தாவிட்டார் சார். சாமியார் தான் அயோக்கியன் பார்த்தா உங்க மாப்பிள உலகமகா அயோக்கியனா இருப்பான் போலகுத. பட்டு மாமி ரூமுக்கு பாஞ்சிட்டார் சார். டேய் வேலை கட்ட வேலையில தான் உடனடா சார். நான் சொல்றத கேளுங்க. இப்ப இந்த ரூம்ல யார் சார் இருக்கணும்? மாப்பிளையும் ஜானகியும். அதுதான் இல்ல, உங்க பொண்ணு ஜானகியும் சாமியாரும் இருக்காங்க. இந்த ரூம் கதவை தட்டுங்க, உங்க மாப்பிள்ளைய கூப்பிடுங்க சார். டேய் படுத்தாதடா, வாங்க சார். மாப்பிள்ள மாப்பிள்ள, ஐயோ நாடு பாத்துட்டாரே, இப்ப என்ன பண்றது? பயப்படாத, பழையபடி மாறிடுவோம். சாமர் சச்சிதானந்தம். டேய் தப்பிச்சான் சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். என்ன என்ன வாங்க சார். என்ன சார், நீங்க அங்க கதவு தட்டும் போது ரெண்டு பேரும் பழையபடி மாறிட்டாங்க சார். டேய் என்னடா சொல்றேன்?
என்ன சத்தம் இங்க? இல்ல மாப்பிள்ள, கதவை சரியா சாத்திட்டீங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்னா இந்த ஏரியாவில் திருட்டு பயம் அதிகம். திருட்டு பயம் இன்ஸ்பெக்டர், அதை நீங்க சொல்றீங்க. டேய் பேமணி, நீ வெள்ள வாடா. உனக்கு சார் ரூமுக்கு ரூம் தாவறானுங்க சார். ஏய் புடா சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் காதலே வாங்க மாட்டேங்கிறீங்களே, அன்னைக்கே சொன்னேன். நாயுடு பாகுனரா? பாகுனரா, நான் அந்த ரூமுக்கு போறேன். போயிட்டு வாங்க மாமி. டாப்பு ஹாய் நாயுடு. ஹாய், குட் நைட். குட் நைட், நான் அந்த ரூமுக்கு போறேன். போயிட்டு வா. வருவாங்க. இந்த ரூம் கதவை தட்டுங்க, பட்டு மாமியை கூப்பிடுங்க சார். தள்ளு தள்ளு தட்டுறாங்க, நான் இப்படி நின்னுக்கிறேன், அவங்க வந்தா புடிச்சுக்கிறேன். பட்டு மாமி, பட்டு மாமி, சச்சிதானந்தம் வா. என்ன இன்ஸ்பெக்டர்? பட்டு மாமி, நீங்க எப்படிங்க? வாங்க வெள்ள. மாமி பார்த்து சமாளிங்க. பாவிங்களா? என்ன பின்பக்கம் மாப்பிளை நீங்க சாமியார் பெரியவரு, கொசுக்கடிய பொறுத்துக்கலாம். கரெக்ட். மாப்பிள்ள சின்னவர் பாவம், அவரால் முடியுமா அப்படின்றீங்களா? அப்ப நாங்க ரூம் மாத்திக்கவா? வித் யுவர் பர்மிஷன் மாப்பிள்ள, நீ இந்த ரூம் நான் இந்த ரூம் போயிடுறேன். கரெக்ட் இல்ல சார், பழையபடி ரெண்டு பேரும் ரூம் மாத்திக்கிட்டாங்க. போடா சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் என்ன விட்டுரு? சொல்றதை கேளுங்க சார், விட்டுரு. கடைக்கார நாயுடு, அவ தலையில இடி விழ நானும் அவரும் பார்த்து பேசி எவ்வளவு நாளாச்சு. நேற்று ராத்திரி தனியா ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு இருக்கலாம்னா சரிய பிராணரை வாங்கிடுத்து. அமௌண்டி பட்டு அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் என்னமோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் விடுற மாதிரி ஓட ஓட விட்டு இடுப்பை உடைச்சிட்டாங்கடி பட்டு. உங்களுக்காவது பரவாயில்ல மாமி, பேசிதான் நாளாச்சு. எனக்கு வாய்க்குருசியா சாப்பிட்டே பல நாளாச்சு. உலக நன்மைக்காக உண்டாவிரதத்தை முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன்னு பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். படுபாவி இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எப்ப பாரு பாலும் பழமும் கொண்டு வச்சிடறான். இதுக்கு ஜெயில சாப்பிட்ட கூழும் கஞ்சியுமே பெட்டர். ஆமா ஆமா, நாக்கெல்லாம் நம நமங்குதுப்பா. பரோட்டா குருமா சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, யோசிச்சு பாரு. அதுவும் அந்த தொப்பவீங்கன்னு ஆப்பா இருக்க டாப்பு. சாமி ஒன்ன மறந்துட்டீங்க. என்னது? இட்லி வடகரி. வடகரியா? எக் மசாலா? கொஞ்ச நாள் முன்னாடி நீ சாமியா இருந்த ஞாபகம் வச்சுக்க. அத்தை தொடாத, இருக்கிறதே கொஞ்சம் அத்தையும் நீ எடுத்துக்க. சாமி ஆசீர்வாதம் வேணும். எதுக்கு? நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். உங்களோட பெரிய உபத்திரவா போச்சு. பல்தேக்கத்திலேருந்து பாத்ரூம் போற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம். நான் பண்ண மாட்டேன், போங்க. சாமியே மூட் அவுட் பண்ணிட்ட போல இருக்கு. சாரி, ஞானப்பாலும் ஞானப்பழமும் சாப்பிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் விருப்பத்தாதீங்க, பால் சாப்பிட்டு சாப்பிட்டு மேலெல்லாம் குழந்தை கக்கின மாதிரி ஒரு வாசனை வருது. மாப்பிள்ள, நீங்களும் டெய்லர் கடைக்கு போய் ட்ரெஸ்ஸுக்கு அளவு கொடுத்துட்டு வந்துருங்க. அளவு கொடுக்கும் போது சைஸை பாத்துக்கப்பா, கொஞ்சம் டைட்டா கொடு. சரிதான், லூசு. ஏய் டைட்டு ஒன்னு லூசு என்னடா? ஏய் ஜானகி, நீ மாப்பிளையும் பட்டு மாமியோட கடைக்கு போய் அவங்க கேட்ட பட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிப்பா. புடவை கடைக்கு போறீங்க, லேட் ஆகும். பாவம் மாமி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிரமப்பட்டு சமைக்கணும். அதனால அப்படியே மூணு பேரும் ஹோட்டலு போய் பாலும் பழமும் சாப்பிட்டு வந்துருங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு தான் தலையெழுத்து பாலும் பழமும், அவங்களுக்கு என்ன வந்தது?
வாயத்திறந்தா எப்ப பாரு பாலும் பழமும். சாமி, அப்ப நான் கிளம்புறேன். வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. தொந்தரவு இல்லாம ஆனந்தமா தியானம் பண்ணுங்க. வாழ்விடா, ஹோட்டல்ல சாப்பாடா? சாமியாரே அழிச்சிட்டு போயிடுவோம். அங்கே ஒரு பசியில இருக்கு. இத்த விட்டுட்டு போனா நமக்கு வயிற்று வந்துடும். இவர் எப்படி வர முடியும்? இவர் வந்தா அப்பா தெரிஞ்சிருமே. உங்க அப்பா சாயங்காலம் தான் வரப்போறார். நாம என்ன சாயங்காலம் வரைக்கும் கொட்டிக்க போறோம்? எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கல. முதல்ல அந்த ரெண்டு சனியன்களும் போய் தொலைட்டோம். என்ன மாமி, எங்க அப்பாவை சனி எங்கிறீங்க? சரி, நாயுடு சனி, உங்க அப்பா ஞாயிறு, போதுமா? சாமியார் வந்தாரு, போயிட்டாரு. மாது வந்தான், இந்த ரூம் போயிட்டான். அப்புறம் பட்டு மாமி வந்துச்சு, நல்லா இருக்கியான்னு கேட்டுது. நல்லா இருக்கேன்னா போயிடுச்சு. அப்புறம் ஜானகி வந்துச்சு, நம்மால் கொஞ்சம் வாங்கிச்சிட்டேன், அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி மாறணும்? நாயுடு, என்னையா அது தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கேன். டியூட்டி டைம் வச்சு கிளம்புற வெளியே பார். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு சார். லீவா? யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கேன். ஆன் டியூட்டியில் லீவு சார். என்னையா சொல்கிறேன்? லீவ் ஆன் டியூட்டி. குழப்பாத, ஏன் லீவு சார்? நேற்று அந்த சாமியாரை பற்றி நான் சொன்னப்ப நீங்கள் நம்பலை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு டைம் கொடுங்க சார். அந்த சாமியை கையங்களமாக பிடிச்சி காமிக்கிறேன். நாயுடு, பைத்தியம் பிடிச்சி பாயதம் புரண்ட போகிறேன். முதலேருந்து வருவோம். மாமியார் இங்கே வந்தாங்க, சாது இங்கே வந்தார். சச்சா, சரியாக வரல. சாமியார் இங்கே வந்தான், மாது இங்கே வந்தான். சச்சா, சரியாக வரல. அப்படின்னா எப்படி மாறினா? நான் வரண்டா. இருடா நாயுடு, என்ன நந்தி மாதிரி உட்காந்துருக்க? டியூட்டிக்கு போகலையா? நான் போகிறது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்கேயும் போலப்பா, சும்மா உங்களுக்கு வழி அனுப்பலான்னு வந்தேன். மாது, இங்க வா, உங்ககூட கொஞ்சம் தனியா பேசணும். என்னடா, உடனே கூப்பிட்டுக்கிற? ஐயோ, ஆமா, அவர் எது கூப்பிடுறீங்க? மறுபடியும் ஏதாவது பிளானா? பிளான்லாம் ஒண்ணு இல்லப்பா. பாவம், ரெண்டு பொம்பளைங்களோட தனியா போறாரு, அவருக்கு எந்த ஆபத்து வந்துட கூடாது இல்லையா? அதான் காதோட ஒரு மந்திரம் சொல்லி அனுப்பலான்னு. மந்திரமா? மயிலாப்பூர் ஹோட்டல் அசிய, பரோட்டா குருமா ஆர்டர் அசிய, நான் நாயுடு ஏமாத்த அசிய, வந்து ஜாயின் அசிய, அதுக்கப்புறம் மூக்க பிடிக்க மங்களம் பாட அசிய. ஓகே அசிய? அசிய அசிய ஹாசிய வர அசிய பாயசிய. நாயுடு, நான் உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சாமியார் அசிய, மாதசிய, ஐயோ குழப்பசிய. என்ன இது, தியானம் பண்றேன்னு போனா தியானம் தான் பண்றானா? பார்த்துருவோம். என்ன இது, தியானம் பண்ற சத்தமே கேட்கலையே. ஜன்னல் வழியா பார்ப்போம். அப்பா, நாயுடு தொலைஞ்சான், நந்தி நகர்ந்துச்சு. நாயுடு, என்ன பயிட்ட போத்தானு? என்னல வேற சாத்தி போட்டான், என்னதான் பண்றான் தெரியலையே. ஏன் இறங்குது, என்ன பண்றான் இவன்? ஜல்லி தொப்பதிங்க. அப்போ அட பாவி, ஜெகஜால கில்லாடியா இருப்பான் போல இருக்குது. ஏய், பொண்ணு இன்னைக்கு விட போறது இல்லடா. இந்த வரம் இரு. சாமியார் திரும்பி வந்து ஏணி வழியா உள்ள போயிட்டான். இந்த ஏணியை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன பண்றான் பாப்போம். இரு. ஐயோ, தனகி, இந்த நாயுடு ஏமாத்திட்டு வரதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுச்சு. அம்மா, பட்டு மாமி சீனு வைங்க. பக்கத்து வீட்டு பையன் கிட்ட இருந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்க புடவை கடைக்கு போயிட்டு நேரா ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டு. வெரி குட், பா, நம்ம நேரா ஹோட்டலுக்கு போயிடலாம்.
பாவி சாமியா ஜானகியோட போறான். ஏய் உன்னை விட்டேனா பாரு. டேய் சாமி டேய் பிராடே நில்றா, இங்க வரண்டா நில்ற டேய். ஏய் சாமி நடக்குது எப்பா, எனக்கு ஒரு புது லட்டி கொடுங்கப்பா. இப்படி போயிருப்பானா இப்படி போயிருப்பானா? பட்டு வெக்கப்படாம என் இடுப்பு புடிச்சுக்கோடி. ஒண்ணுமே புரியலையே. இடுப்பா இது, கறி அடுப்பு. ஐயோ 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 ஐயோ, என்ன அநியாயமா இருக்குத, மாப்பிள்ளையும் பட்டுமாவையும் போறாங்களே. கடை கடையா ஏறி இறங்கி காலெல்லாம் வலிக்கிறது, கொலப்பசி. வாங்க எல்லாரும் இப்படி உட்காந்து சாப்பிடுவோம். டேய் வீட்டில் தான் இன்ஸ்பெக்டர் தொல்ல, தனியா பேசிட்டு இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஹோட்டலே வந்து கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு இருப்போமே. நீ பட்டு அங்க உட்காந்துக்கங்க, நானும் ஜானகி இங்க உட்காந்துக்கிறோம். மாமா பட்டு உட்காரு. சர்வர் எங்க போனோம்? சர்வர் ஆளை காணா. என்னமா சாமியார் ஹோட்டல் வந்துக்கிறாரு? நான் அவருடைய சிஷிய, நான் சாப்பிடும் போது பக்கத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்காரு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? பரோட்டா இருக்குதா சாமி? பரோட்டா உங்களுக்கா? எனக்கு தான் ஐயா. பரோட்டா, இடியாப்பம், அப்புறம் இந்த இடியாப்பத்துக்கு தொட்டுக்க தேங்காய் பால் குடிப்பீங்களே அது எனக்கு வேண்டாம். நல்ல காரமா குருமா கொண்டு வா. அப்புறம் வெங்காய ஊத்தப்போ, வெங்காய பஜ்ஜி, ஆனியன் ரவா, மறக்காம தொட்டுக்க ஆனியன் ரைத்தா. என்னடி பட்டு, ஒரே ஆனியனும் வெங்காயமா இருக்கு? ஆமாண்ணா, உங்க அம்மா அதான் என் மாமியார் ராட்சசி, இருந்த மட்டும் ஆச்சாரம் ஆச்சாரம் சொல்லி வெங்காயத்தை வாயிலேயே வைக்க விடாம பண்ணிட்டா. அதனால தான் இப்பதான் அவ இல்லையே, நான் எல்லாம் வெங்காயமா தான் சாப்பிட போறேன். ஒன்னு கேட்டுக்கோங்கண்ணா, இனிமே என் லைஃப நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன் சொல்லிட்டு. ஜமாயிட்டி பட்டு, எனக்கு ஒரு பிளேட் வெங்காயம் மட்டும் கொண்டு வா. அட்டா பாவீங்களா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மாது பட்டு மாமியோட, சாமியார் ஜானகியோட மாட்டிக்கினீங்க உங்களை. ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரா? ஓவர். எஸ் இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் ஸ்பீக்கிங். ஓவர் சார். நான் தான் கான்ஸ்டபுள் நாயுடு பேசுறேன். நான் சொல்லும்போது நம்ப மாட்டேன் நீங்க. மயிலாப்பூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு சார். ஓவர். நம்புறேன், மயிலாப்பூர்ல ஹோட்டல் இருக்கு. ஓவர். அது இல்ல சார், உங்க மாப்பிள்ள மாது பட்டு மாமியோடையும் சாமியார் உங்க பொண்ணு ஜானகியோடையும் தனித்தனியா உட்காந்துட்டு ஒன்னா சாப்பிடுறாங்க. Separately together. அதுவும் என்ன பரோட்டா குருமா. ஓவர். நாயுடு, as usual, பெனாத்ர. ஓவர். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உடனே போறப்பட்டு ஹோட்டலுக்கு வாங்க சார். ஓவர். இந்த வாட்டி மட்டும் நீ சொன்னது தப்பா இருந்தது. ஒரு கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ற முதல் இன்ஸ்பெக்டர் நானா தான் இருப்பேன். ஓவர். நான் சாமே பா நாயுடு, ஜானகி நாயுடு, இன்ஸ்பெக்டர் வரலையா? ஐயோ நாயுடு மாட்டிக்க நீங்க. சாமே இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், வந்து நிக்கிறாரு. இனிமே நீ இந்த இடத்த விட்டு மாறவும் முடியாது. ஏன்னா இந்நேரம் நீ வீட்டுல தியானம் பண்ணிட்டு இருக்கணும். ஏணி வழியாவ தப்பிச்சு போற. அது வந்து தபார் வாசல்ல டோல்கேட் மாதிரி ஏணி வச்சு நிக்கிறேன். நீ தப்பிச்சு போகவே முடியாது, மாட்டிக்க நீங்க.
என்ன பண்றது ஜானகி? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வரப்போறா, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன பாஸ், பரோட்டா குருமா பூந்து விளையாடுறீங்க? சபாபதி, ஆபத் வந்தவன்டா நீ. கரெக்ட் டைத்துக்கு இங்க வந்திருக்க. ஜானகி, ஒரு நிமிஷம் இருந்து வந்துடுறேன். சரி. நல்ல வேலை உள்ளுக்குள்ள பேண்ட் ஷர்ட் இருக்கு. ஜானகி, ஒரு நிமிஷம் இருந்து வந்துட்டேன். சபாபதி வாடா. சாமி இறங்க போறான். ஓ, கை கழுவு இருக்கும். ஜானகி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நேரத்துக்கு வந்தா சாமியார். சரி சரி. அப்பா, சாமியார் வந்து உட்காந்துட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏன் இன்னும் வரல? நாயுடு, சுமாரியா. நாயுடு, மாது, போலீஸ், போலீஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நானே இங்க சரண்டராக தான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன போலீஸ் போலீஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நாயுடு, என்ன மன்னிச்சிரியா? நான் திருந்திட்டேயா? எனக்கு பொது மன்னிப்பு வழங்கியா? அப்படிங்கிற, அப்ப இங்கே இருமா. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்தில் வருவாரு, இங்க ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை முடிஞ்ச உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுறேன். லூசு, இன்ஸ்பெக்டர் ராமானுஜ் இங்க வந்தார்னா அப்புறம் அவரு என்ன அரெஸ்ட் பண்ணுவாரு, அப்புறம் ப்ரொமோஷன் அவருக்கு கிடைச்சிடும். நீ என்ன பண்ணுவ? யோசிச்சு பாரு. என்னங்கிற பண்ணி? நீ என்ன பண்ற? என்னை கூட்டிகிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ராமானுஜ் வீட்டில் வச்சு பூட்டிடு. அதுக்கப்புறம் நேர கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிடு. அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குயா? அடேடே, நல்ல ஐடியாவா இருக்குது. இதே எனக்கு தோணாம போச்சே. மூதேவி, இந்த ஐடியா உனக்கு தோணுச்சுனா நீ அப்பவே இன்ஸ்பெக்டர் ஆயிருப்ப. போலாமா? போல போலாம். இதையே அங்க வைக்கிற, எடுத்து ஓரமா வையா. மாது, தயவு செய்து தப்பிச்சு ஓடுறாதப்பா. என் ப்ரொமோஷனே உன் கையில்தாங்குது. தபார், நீ மட்டும் தப்பிச்சு ஓடுன, உன்னை முட்டிக்கு முட்டி தாட்டிடுவேன். என் முட்டாள், நானே தானே சரண்டரானேன், அப்புறம் எப்படி தப்பிச்சு போவேன்? ஆமா, என்ன வீட்டுக்குள்ள பிடிச்சு போட்டிய, அரெஸ்ட் பண்ண வேணா? ஆமா, எல்லாம் நானே சொல்லித்தரேன் உனக்கு. கமிஷனருக்கு மெசேஜ் கொடு, மாது பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ராமானுஜ ப்ரொமோஷன் வாங்கிட்டு போடுவாயா? கரிட்டு கரிட்டு. ஹலோ ஹலோ, கமிஷனர் சாரா, ஓவர். எஸ் கமிஷனர் ஸ்பீக்கிங், கோ அஹெட். நான் தான் கான்ஸ்டபிள் நாயுடு பேசுறேன் சார். ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடனானே மாது, அவனை இன்ஸ்பெக்டர் ராமானுஜன் வீட்டில் வச்சு பூட்டி வச்சிருக்கேன். நீங்க உடனே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓவர். இதையே இன்ஸ்பெக்டர் சொல்லாம எங்கிட்ட சொல்ற? ப்ரமோஷனை தட்டிடுவான்ற பயமா? ஓவர். எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? ஓவர். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்யா. ஓவர் சார். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறீங்களா சார்? ஓவர். கொஞ்சம் வேலை இருக்குதுயா, முடிச்சுட்டு வரேன். ஓவர். ஓகே சார, ஓவர். மாது, கமிஷனருக்கு மெசேஜ் கொடுத்தாச்சு. சொல்லிட்டல்ல, அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் ராமானுஜோ, ஓவர். மாது, நான் ஹோட்டலுக்கு போய் இந்த சாமியார இன்ஸ்பெக்டர்ட்ட மாட்டி விட்டு வந்துடுறேன். ஹோட்டலுக்கு போய் சாமியார பாக்க போறியா? நாயுடு, நீ ஓவர். தேங்க்யூமா. போயல யோ, பாசக்கதவு கூட்டிட்டு போயா, அப்புறம் நம்ப மாட்டாங்க. டேய் சபாபதி, ரொம்ப கொட்டிக்காதற. பட்டுமாமி, இந்த ஹோட்டல் தான் இருக்கீங்களா? ஆமா, என்ன இது? சாமி தியானம் பண்றது சொல்லிட்டு ஹோட்டல உட்கார்ந்து யார் நீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இவர காத்துக்காரர் இல்ல, ஆத்துக்காரரோட சிஷ்யர். என்னது, உங்க ஆத்துக்காரரோட சிஷ்யரா? ஆமா, சிஷ்யர். சாமியாரா? பரோட்டா குருமா சாப்பிடாரு? அதாவது இவர் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் திறந்துட்டார். பாவம், இத மாதிரி திறக்க முடியல. இவருக்கு பூர்வாசிரமத்துல குருசாமின் பேரு, இப்போ குருமா சாமின்னு மாத்திட்டு இருக்கார். அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க பரோட்டா சாமி, சாரி குருமா சாமி. சாமியார் பாத்தீங்களா? நான் சாமியார் பாத்துட்டேன். பாத்தீங்களா? நீ பாரு, பா பாரு. ஐயோ, எப்படி மாறினா தெரியலையே சார். எப்படி மாறினா தெரியலையா? நீ தானே சொன்ன நம்ம சாமியார் ஹோட்டல் இருக்காரு. பாரியா சார், ஏனி வழியா இறங்கி தப்பிச்சு வந்தா சார், என் கண்ணால பார்த்தேன் சார். திருப்பியும் பழையபடி ஆரம்பிக்காத. நாயுடு, ஐ திங்க் ஐ ஹேவ் எனஃப் எவிடன்ஸ் டு அரெஸ்ட் யூ. இவனை விடுங்க சார், நாம தேடிட்டு இருந்தமே மாது, அவனை கையும் கழுமா பிடிச்சி வீட்டுல பூட்டி வச்சிருக்கேன் சார். என்ன நாயுடு மறுபடியும் ரீல் சுத்துற? ரீல் இல்ல சார், ரியல். வீட்டுக்கு வாங்க, நிரூபிக்கிறேன். இத என்ன நம்ப சொல்றிய? வந்து பாருங்களேன். வா. நாயுடு, நாயுடு வாயா, சீக்கிரம்.
சீக்கிரம் கதவை தர மாது அரஸ்ட் பண்ணு ஓபன் தி டோர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னைய வெயிட் பண்ணு சீக்கிரம் கதவை தரயா சார் கமிஷனர் வரட்டேன் சார் கமிஷனரா எஸ் இப்போ என் லெவலே வேற கமிஷனர் கம்மிங் மாது அரஸ்டிங் ஐயா காட்டிங் ப்ரமோஷன் ரைடோ நார்க்கும் எதுக்கா கமிஷன் ஃபோன் பண்ண இதுவெல்லாம் நீங்க என்ன சார் பண்ணீங்க எனக்கு அடப்பாவி உங்க பொண்ணு ஜானகி என்ன கட்டி வச்சிங்களா இல்ல ஏன் ப்ரமோஷனுக்கு தான் வழி பண்ணீங்களா பாத்த ஐயா அரஸ்ட் மாது துரோகி எல்லாம் நேரண்டா இனிமே நேனே நாயுடு நேனே இன்ஸ்பெக்டர் அன்கிரேட்ஃபுல் ஃபெலோ சோ கமிஷனர் வஸ்தினாரு ஜர்கண்டி ஜர்கண்டி நாயுடு தான் சொந்த முயற்சியில மாதவ பிடிச்சிருக்காங்க நாயுடு யூ ஹவ் டன் எ கிரேட் ஜாப் தேங்க் யூ சார் சார் நானும் வந்து போறோம் போறோம் சார் ஏன் ப்ரமோஷன் மீரே ஊரு காக்கிநாடா காக்கிநாடா மன ஊரு அப்படியா ப்ரமோஷன் நிச்சயங்கா உంది ஷட் அப் நாயுடு நூரா எஸ் சார் ஓபன் தி இறங்கினான் சார் மாது பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன்னு ஜம்பமா சொன்னல எங்கயா அந்த மாது அது வந்து சார் இங்கதான் வச்சு பூட்டினு சார் அது சார் சொல்றத கேளுங்க சார் இன்ஸ்பெக்டர் என்ன அங்க சத்தம் மாது எதுக்கா இங்க தேடுறீங்க மாது தான் ஜானகியோட ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு நீங்க தான் அமுச்சு வச்சீங்க அந்த மாதுவை சொல்லல நாங்க தேடுற மாதுவை சொன்னேன் அந்த மாது இங்கதான் அடைச்சு வச்சிருக்கிறதா நாயுடு சொன்னேன் நாயுடு மாது இங்க பூட்டி வச்சிருக்கிறதா சொன்னானா வளர்றான் நாயுடு என்னெல்லாம் இங்க பூட்டி வச்சான் Will you stop this nonsense? என்ன விளையாடுறீங்க What the hell is happening? மாதங்கயா சார் நான் விசாரிச்சேன் சார் நம்ம நாயுடு தான் தப்பு தப்பா வளர இருக்கான் சோ நீ மாதுவை புடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய் நாயுடு இப்போ உன் பேர்ல ரெண்டு குத்தம் சாமியார சந்தேகப்பட்டது முதல் குத்தம் மாதுவை புடிச்சு வச்சிருக்கேன்னு பொய் சொன்னது ரெண்டாவது குத்தம் இல்லையா சார் ஷட் அப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் எஸ் ஃபார் போத் ஆஃப் யூ பீ கேர்ஃபுல் சார் 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 மாட்டேங்கிறாங்க எப்படி ஏமாந்தேன்னே தெரியல பாவி எல்லாம் அந்த சாமியாரால ச்சே சார் அது வந்து சார் நான் நாயுடு கிட்ட அப்பவே சொன்னேன் சார் சாமரியா நீ என்ன பண்ணீங்க இத்தனை நாள் என் தப்பு இல்ல சார் உன் தப்பு இல்ல பிர யார் தப்பியா கொஞ்சமாவது புரிஞ்சுங்க சார் ஒன்னு சொல்லவேனா மீட் மீ இன் மை ஆபீஸ் டுமாரோ எஸ் சார் பண்ணிரியா ஊட்ல குழந்தை காது குத்துல அத்த உட்டிங்க வந்தா பாரு சாமி என்ன மகனே எல்லாரும் போயிட்டாங்க இப்போவாது சொல்லுங்க மாது எங்க சாமி மாது ஓடுறா ஏன் எங்கடா அது எதுக்கு உங்களுக்கு எதுக்கா நாளை காலையில திரும்பி வெளியில போனா எப்படி போறது அப்போ ஏணி வழியா தப்பிச்சு போனது நீங்க தானா ஆமாடா இன்ஸ்பெக்டர் 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 கூப்பிடுறா இன்ஸ்பெக்டர் கூப்பிடு கமிஷனர் கூப்பிடு ரெண்டு குத்தம் ரெண்டு குத்தம் ஐயோ அதை விடு ஹோட்டல்ல பாதியில வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் சரியாவே சாப்பிடல நல்ல மிலிட்டரி ஹோட்டலா பார்த்து பரோட்டாவும் குருமா வாங்கிட்டு வாங்க பரோட்டா குருமாவா அப்படியே இந்த தொப்ப வீங்கின ஆப்போன்னு கேளு
தொப்ப வீங்கினா ஆப்பமா எனக்கு தேவைதான். உனக்கு இல்லடா எனக்குடா. ஐயா நீதான் அசடன் தெரியுமே, எதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரிமா? இதுக்கு அதுவே பெட்டர். என்னைய பாரு பாரு, இங்க பாருமா. போரும், ரொம்ப வலிய வேண்டாம். கோச்சு காதிரி பட்டோ, அடுத்து நீதான். அப்படியே பேக் ட்ராலியில வந்து ஸ்லோவா ஜூம் பேக் பண்ணுவனா, அப்புறம் அப்படியே பேண்ட் ரைட் தான். வந்துட்டேன், உங்கள்கிட்ட வந்துட்டேன் டி. அடடே சூப்பர் மெட்டி. மாவிலை பாதமோ மங்கை நீவே. பார்த்து நான் கேமராவை உடைச்சிட போறேன். அடதிரி அட அடதிரினா என்னண்ணா அது? இது என்ன ஸ்டில் கேமராவா? ஆடாத அசையாதுன்னு சொல்றதுக்கு இது வீடியோ கேமராண்ணா. பரவாயில்லையே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சேன். இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து பார்த்தோமே மெட்ராஸ் ஃபுல்லா ரொம்ப நன்னா தெரிஞ்சது. என்ன இந்த லைட் ஹவுஸ்ல யாரெல்லாம் கூட இருக்கா? என்னடி சொல்ற? ஹவுஸ்னா வீடு, வீடுனா யாராவது கூட இருக்க மாட்டாளா? புரிஞ்சுக்கோமா, லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். என்ன மாமி கலங்கரை விளக்கம் தெரியலங்கறீங்களே? பாத்தியா, அவள் கூட தெரிஞ்சிருக்கு, உனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரியும், எம்ஜிஆர் நடிச்ச படம் கலங்கரை விளக்கம் எத்தனை வாட்டி காசிட்ட பாத்திருக்கேன். ஏய் போங்கடி, உங்ககிட்ட மாட்டி முழிக்கிறவர். மாது எங்கடா போயிட்ட? ஏண்டா மாது இப்படி பதிங்க பதிங்க வர? வளையறியா, ரெண்டு நாள் எனக்கு கல்யாணம், என்னோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீங்க வந்துட்ட இன்ஸ்பெக்டர் உன்ன வீட்ல தேடுவாரு, அவருக்கு சந்தேகம் வராது. கவலைப்படாத மாது, நான் இங்க இருக்கேன், சாமியார் வீட்ல இருக்காரு. புரியல? உனக்கு புரியாது. டேய், சாமி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த மாது வீட்டிலும் இருப்பான், வெளியிலும் இருப்பான். அப்பா, இப்பதான் சுத்தமா புரியல. ஏய் சாமி, கமிஷனர் மீட் மீ ஆபீசர் கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இருப்பாங்க போகணும், கண்ணா பிறான் திட்ட போறார். இந்த மாது கேஸ் வேற சால்வாகமா அப்படியே பெண்டிங்ல ஏறுகுது. சொல்லுங்க சொல்லுங்க. என்னத்த சொல்றது, இந்த படுவாய் பய மாதுவை பிடிக்க அருள் புரியவே மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. மாது, சினிமால டபுள் ஆக்ஷன் ஓகே, நிஜ லைஃப்ல எப்படி டபுள் ஆக்ஷன்? மாமி இங்க தான் ஆக்ஷன், அங்க வெறும் ரியாக்ஷன் தான். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்க. அதேதான். சொல்லுங்க சொல்லுங்க. சாமி, இன்னும் ரெண்டு நாள்ல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், அதுக்குள்ள நான் மாதுவை பிடிக்கலனா என் வேலையே போயிடும் போல இருக்கே. சொல்லுங்க சொல்லுங்க. என்னது சாமியார் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் என்னன்னு கேட்டுருவா? டேய் சும்மா இருடா. சாமி என்ன சொல்லியிருக்கார்? தியானம் பண்ணும்போது யாரும் கிட்டக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல. சொல்லுங்க சொல்லுங்க. பாத்தியா, சாமியே சொல்லிட்டார். சாமி நீங்க சொல்லுங்க. இது அவரு என்ன சொல்றது, நான் சொல்ல மாட்டேனா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னோ டேப் பண்ணி வச்ச மாதிரி இல்ல சொல்லினுகிறாரு. கமிஷன் என்ன சொல்ல போறாரோ? சாமி உத்தரவு வாங்கிக்கிறேன். சாமி நீ செய்யறது உனக்கே நியாயமா? ஏன் இதெல்லாம் உன் சுயரூபத்தை காட்டுற? பரோட்டா தூண்ற, ஆப்பம் தூண்ற, ஆனா இன்ஸ்பெக்டர் இதுக்கு வேஷம் போடுற, ஏன் சாமி? இது நீ யார் சாமி சொல்லுங்க. சாமி சொல்லுங்க சாமி. ஓஹோ, சாமியார் மாதிரி செட்டப்பு, டேப் ரெக்கார்டர், பழையபடி ஓட்டானா இன்ஸ்பெக்டர்? ஐயோ, அவர் வேற, நான் சொன்னா நம்பவே மாட்டாரு. வேற மாதிரி சொல்லி பார்ப்போம். எனக்கு சும்மா சொல்லக்கூடாது, உங்க அப்பா நல்லாவே ஏமாறுறான், ஏமாறத்துக்குன்னே பிறந்திருக்கிறான். எடேண்டா, எத்தனை நேரம் பேசிட்டு இருக்கிறத? இல்லடா, எல்லாம் ஒரே வெள்ளையா தெரியுது. நீ கருப்பு ட்ரெஸ் சண்டை போட்டுட்டு இருக்க, பின்னே எல்லாம் வெள்ளையா தெரியுது. மூதேவி, லென்ஸோட கேப்பை எடுத்து தொலை. தெரியும், மறந்துட்டேன். கேப் எடுத்துட்டியா? வெரி குட். ஜனக்கு எங்கே பாரு, சிரிச்ச மாதிரி இரு. ஆட்டாதரா ஆட்டாதரா, அப்படியே கொஞ்சம் கிட்டக்கவா, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க, அப்படியே கொஞ்சம் கிட்டக்கவா. இப்போ மூஞ்சி தெரியுதா? என்னடா பண்ணியில் மூஞ்சி மேலே போட்டுட்டு இருக்க? என்னடா
ரெண்டு பேரும் தெரியுமா? ரெண்டு பேரும் நல்லா தெரியுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, அவளும் தெரியறாளா? வாடா, இந்த முத்திரை எடு. சாமியார், மாது பிடிக்கிற விஷயமா உங்கள்ட்ட ஏதோ பேசணுமா? உடனே கூட்டினு வர சொன்னாரு. சாமியார் தியானம் எல்லாம் முடிச்சிட்டாரு, நீங்க உள்ளே போய் பேசலாம். சாமியார் மாட்டிக்கணா, சாமியார் மாட்டிக்கணா. சாமி சொல்லுங்க சொல்லுங்க. உனக்கு குரல் தாண்டி சரியில்லை, மத்தபடி நீ நன்னா இருக்கடி. இஞ்சி இடுப்பழகி. ஒரு கேசட்டை பார்த்து எப்படா ஒரு ஆளை பிடிக்க முடியும்? என்ன விளையாடுற நீ? தான் தேடுற மாது தம் பொண்ணோட நிக்கிறத பார்த்தாருனா அவ்வளவுதான், என் பேர்ல சண்டையை வரும், நான் மாட்டிப்பேன். கவலையே படாதீங்க, பார்த்துட்டு பத்திரமா திருப்பி தந்துடுறேன். வாங்க மாமி போலாம். இன்னும் ரெண்டு நல்ல கல்யாணம், முகூர்த்த நேரம் வரைக்கும் நான் மாது ஆக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தாலியெல்லாம் நீ தாண்டா கட்டணும். துபார், அந்த இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் எதுக்காக என்ன பிடிக்க அலையறான்? அன்னைக்கு என்னோட வீடியோ கேசட் ஷாப்ல திருநீலு கண்டருக்கு பதிலாக ப்ளூ ஃபிலிம் இருந்துச்சு. எவனோ அயோக்கியம் பண்ண வேலை, நான் மாட்டிக்கிட்டேன். சப்போஸ் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்க கேசட் நிஜமாவே திருநீல கண்ட கேசட்டா இருந்துச்சுதா, என் பேர்ல உள்ள குத்தம் போயிடும் இல்லையா? உன் பேர்ல உள்ள குத்தம் போயிடும். ஆனா எப்படி? அதுக்காக தான் சொல்றேன், எப்படியாவது இன்ஸ்பெக்டர் இருக்கிற ப்ளூ ஃபிலிம் கேசட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நிஜம் திருநீல கண்ட கேசட் அங்க வச்சுட்டா. சூப்பர் ஐடியா. ஆனா இதுக்கு இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கணுமே. அவன் எப்படா ஒத்துமா? அவனுக்கே தெரியாம கேசட்டை மாத்தணும். ஆமா, அந்த கேசட் எப்படி மாத்த போற? அதான் எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாது, நீ இங்கே நின்னு யோசி, நான் உள்ள பட்டுவோட ஜாலியா யோசிக்கிறேன்டா. ஜாலியா எப்படி யோசிப்பா? சீனோ, சீனு கண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாதரா, உனக்காக தான் பட்டுவோட யோசிச்சுட்டு இருக்கேன். டச்சி இங்க வாங்க, நீ யோசிக்கிறதுல என் கல்யாணமே வந்துடும். என்ன சொல்ற? இந்த பார், இன்னைக்கு ராத்திரி இன்ஸ்பெக்டர் ரூம்ல இருக்கிற அந்த ப்ளூ ஃபிலிம் கேசட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரிஜினல் திருநீல கண்ட கேசட்டை அங்க வச்சுட்டா. அது முடியாதுரா. இன்ஸ்பெக்டரே அந்த ரூமை திறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அரை மணி நேரமா அந்த பூட்டுல சாவியை போட்டு கொட கொடன்னு கொடைஞ்சுதான் திறக்கிறார். கோயில் பூட்டு மாதிரி இவ்வளவு பெரிய பூட்டு, இவ்வளவு பெரிய சாவி. இன்ஃபேக்ட் இன்ஸ்பெக்டர் நாயிடுவோம் அந்த சாவியை பல்லக்கு தூக்குற மாதிரி தூக்கிட்டு போறதை என் கண்ணால நானே பாத்துருக்கேன்டா. இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க, பேசாம அந்த சாவியை திருடலாம. திருட முடியாதுரா, சாவி இன்ஸ்பெக்டர் ஜீப்ல என்ன இருக்கு? ஜீப்ல எதுக்கு சாவி வச்சாரு? வீல் பங்கச்சர் ஆனா யூஸ் பண்ண வேண்டாமா? வீல் பங்கச்சர் ஆனா சாவி எதுக்குடா? ஜாக்கி போட்டு தூக்க அந்த சாவியை தான்டா யூஸ் பண்றாரு. சோ சாவியை திருடணும்னா ஜீப்பை திருடணும், ஜீப்பை திருடணும்னா உள்ள இருக்க இன்ஸ்பெக்டரையும் திருடணும். என்னடா அது, கள்ளச்சாவி போட்டு திருடுவாங்க கேள்வி போட்டிருக்கோம், இங்க சாவியே கள்ளத்தனமா திருட வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்றேன், உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகாது, நான் என் பட்டுவோட போய் யோசிக்கிறேன். இருடா, இந்த சேஃப் லாக்கர் பூட்டெல்லாம் சில கில்லாடி திருடங்க கொடை கம்பியாலே திறந்துருவாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதான் உன் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது நல்ல திருடனாக இருக்கானடா. இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னால் இப்போ வெளியில் போக முடியாது. நீ எப்படியாவது ஒரு நல்ல சேஃப் திருடனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ராத்திரி அவனை இங்கே வர சொல்லு. இன்ஸ்பெக்டர் ரூமில் இருக்கிற அந்த ப்ளூ ஃபிலிம் கேசட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரிஜினல் திருடுகின்ற கேசட்டை அங்கே வச்சிட சொல்லு. யார் அவன்? திருடன் திருடினா போலீஸ்காரனை விட்டு திருடனை கண்டுபிடிக்க சொல்லலாம். நீ என்னடா, போலீஸ்காரன் வீட்டில் திருடுறதுக்கே ஒரு திருடனை கண்டுபிடிக்க சொல்கிறியே. இப்போ நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. திருடன் திருடினா போலீஸ் திருடனை விட்டு திருடன் போலீஸ். முதல்ல என்ன சொன்ன? நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது, எப்படியாவது ஒரு சேஃப் திருடனை பார்த்து ஃபிக்ஸ் பண்றேன். சீனு,
எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஓகேமா நீயே குடுத்துரு. அதானே பார்த்தேன். என்ன பார்த்து புதிய துணி நான் அலசுவேன் சுப்ரபடி ரொம்ப சார் என்ன தர்ற சொல்லு கம்னரா சொல்லுமா என்னண்டா சேப் திருட சிங்கார வேலனை தேடுறியா என்னது சேப் திருட சிங்கார வேலனா நான் தாமா துணியை புஞ்சி புஞ்சி வளர்த்துறான் இவன் திருடனா விளையாடுறா அபாடா சொல்லுமா என்ன மேட்ரு கையறா இவன் சேப் திருடனா போட சத்தியமா சொல்றமா நான் தான் சேப் திருட சிங்கார வேலை நிஜமாவா மெய்யாலுமே அப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்லு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடணும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடணுமா ஒரு வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ள நுழைஞ்சு சேஃப திறக்கணும் வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ள நுழைஞ்சு சேஃப திறக்கணுமா ஆமா பட் ஆ ரிஸ்க் மேட்ருமா சட்டப்படி குத்தம் என்னடா அது சேப் திருட சிங்காரவன் பெருமையா சொல்லிக்கிற ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறியே சார் சேஃப்னா நீ நினைக்கிறாமல் லாக்கர் சேஃப் இல்ல பின்ன நான் சேஃப திறக்கிற திருடன் இல்ல சேஃபா திருடுற திருடன் நீ என்னமோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடணுங்கிற என்னடா சொல்ற வீட்டுக்குள்ள நுழையாம எப்படா திருட முடியும் புரிஞ்சுக்கப்பா நான் சேஃபா வீட்டுக்கு வெளியில இருக்கிறதான் திருடுவேன் புரியல புரியல விவரமா சொல்றேன் காலையில ஊடுங்கள்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் தோச்சிட்டு கொடியில காய போடுவாங்க இல்ல நான் அத்த திருடி ஒன் டே ஃபுல்லா போட்டுக்கின்னு சாயங்காலம் அவங்க துணி எடுக்க வரத்துக்குள்ள கொடியில கொண்டு போய் போட்டுருவேன் என்ன ஒண்ணு நாள் பூரா நான் ஈர துணியோட அலையணும் அதாம்மா பேஜாரு அப்ப சேஃப் திருடனா பாதுகாப்பான திருடனா சார் காலையில எழுந்தா குளிக்கணும் இல்லையா நேர ஒரு வீட்டுக்கு போய் பக்கெட் திருடுவேன் இன்னொரு வீட்டுக்கு போய் தண்ணியை திருடிக்கணும் அதுக்கு பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிற கேளுமா சரி சொல்லு அப்பால அதே பக்கெட்ல இன்னொரு வீட்டுக்கு போய் தண்ணியை திருடிக்கின்னு முதல்ல தண்ணி திருடன அந்த வீட்டுல போய் ரொப்பிடுவேன் அதான் எதுக்குன்னு கேக்குறேன் இருக்கிற தண்ணி கஷ்டத்துல நம்மளால எதுக்குமா அவங்களுக்கு தொந்துருவு அப்ப அந்த பக்கெட்டு பக்கெட்ட முதல்ல எந்த வீட்டுல திருடனோ அங்கேயே சேஃபா வச்சிருவேன் நல்ல பாலிசிடா அதான் இப்படியே ரொட்டேஷன்ல ஓடுனுக்குது லைஃப் சரி பக்கெட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் திருடிடுவேன் புவா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ அந்த ஒரு விஷயத்துல தான் ஆண்டவன் எனக்கு எந்த கோரியும் வைக்கலமா என்னடா சொல்ற ஊர்ல நிறைய நல புலன் சொத்தனா இருக்குது சாப்பாட்டுக்கு அரிசி அங்க என்ன வருது பைத்தியம் ஊர்ல நல புலன்லாம் இருக்குங்கிற அதை வச்சுன்னு ஷர்ட்டு பக்கெட்டு இதெல்லாம் வாங்க வேண்டியதானே உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லிக்கிறாங்கல்ல எதுக்கு இந்த தண்ட செலவு துணிமணி பக்கெட்டுன்னு வாங்கினீ ஏயா காச கறியாகிறீங்க புரியாத ஆளாகிறிய முண்டோ நீ சேஃப் திருடலடா சேஃப் கர்மி வந்த விஷயம் என்ன பட்னு சொல்மா இது திருட்டே இல்லடா நீ திருடவே வேண்டாம் நான் சொல்ற வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ள நுழைஞ்சு சேஃப தொற அங்க ஒரு திருநீல்கன்ற கேசட் இருக்கும் அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நான் கொடுக்கற திருநீல்கன்ற கேசட்ட வச்சுட்டு அவ்வளவுதான் ஏயா குழப்புற அது எதுக்கு திருநீலகண்ட கேஸ்ட் எடுக்கணும் அப்போல திருநீலகண்ட கேஸ்டே வைக்கணும் எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான் நீ மட்டும் ஒரு வீட்டுக்குள்ள போய் தண்ணியை திருடிட்டு அதே வீட்டுக்குள்ள போய் தண்ணியை ரொப்பலையா அந்த மாதிரி தான் எவ்வா சென்டிமெண்ட்ல டச் பண்ணிட்டமா அப்ப திருடுறதுக்கு ஓகே தானே எனக்கு திருடுறதுக்கு ஓகே தான் நீ ஒரு காரியம் செய் என்னது எதுக்கு சேஃபா போலீஸ் பர்மிஷன் வாங்கிடு ஓகே போலீஸ் பர்மிஷனா முட்டாள் திருட போறதே போலீஸ்காரன் வீட்டுல தான்டா என்னது போலீஸ்கார வீட்டுல நான் திருடணுமா நம்மளால முடியாதுப்பா விட்டுருவா என்ன உள்ட அடிக்கிற இப்படிதான் ஒரு தபா போட்டுக்க சட்டே இல்லையன்னு சொல்லி ஆர்வ கோளாறுல போலீஸ்கார வீட்டுல மாட்டிருந்த யூனிஃபார்ம் திருடி போட்டுக்கினு திருடங்கிட்ட மாட்டினா அப்புறம் அப்புறம் என்ன நஜோ போலீஸ்காரன் நினைச்சுக்கினு பேட்டைக்குள்ள வருவியான்னு சொல்லி பின்னி கட்டானுங்க நம்மளால முடியாத ஆளை விடுப்பா என்னடா இது இவங்க கூட பெரிய அவஸ்தையா இருக்கு மாது ஹலோ அச்சின்னு வா சொல்லு மாது
தீல ஆரம்பிச்சு இன்ல முடியும் நடுவுல ருடான வருமே அவன் கடிச்சிட்டான். தீல ஆரம்பிச்சு இன்ல முடியும் நடுவுல ருடான வருமா? என்னடா குழப்பற? ஓ திருடனா? அம்மா அதே இப்படி சொல்ற? புரிஞ்சிக்கோடா. மால ஆரம்பிச்சு டைல முடியும் நடுவுல லிகைக்கான் வருமே அங்கிருந்து பேசுறேன். ஓ மளிகை கடையில இருந்து பேசுறியா? அம்மா அக்க பக்கத்துல யாரா இருக்காங்களா? அதேதா. அதே மாதிரி சேஃபாவே போ. மது தீல ஆரம்பிச்சு இன்ல முடியும் நடுவுல ருடான வருமே அவனே சொல்றான். சேல் ஆரம்பிச்சு இஃப்ல முடியும் நடுவுல ஒண்ணுமே வராதே அப்படியே போங்கறா. ஏண்டா பிராண்ட வாங்குற? இதுக்கு நீ அவனே நேர்ல கூட்டி வந்திருக்கலாம். இப்ப என்ன ஒத்துக்கறானா இல்லையா? மது போல ஆரம்பிச்சு இஸ்ல முடியும் நடுவுல என்ன வரும்? லீ வருமே அவர் விடணும் முடியாதுங்கறான். நீ ஒண்ணு கவலைப்படாத. போல ஆரம்பிச்சு இஸ்ல முடியும் நடுவுல லீ வருமே அவங்களுக்கு பால் ஆரம்பிச்சு இல்லல முடியும் நடுவுல ஒண்ணுமே வராத அத கலந்து எடவ நாயத்துக்கு ஒண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் போன் அவன்ட குடுறா. சொல்லுங்க. தபரப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்ஸ்பெக்டர் பத்தி பயப்படாத. இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் நான் பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருவேன். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நீ என்ன பண்ற? நேர ரூம திறந்து சேஃப திறந்து கொடுத்துரு. கேசட்ட மாத்திரத நாங்க பாத்துக்கிறோம். ஓல ஆரம்பிச்சு கேள முடியும் நடுவுல ஒண்ணுமே வராது. ஓகே பீட போன வை. போனுக்கு எவ்வளவு ஆச்சு? ரெண்டுல ஆரம்பிச்சு பால முடியும் நடுவுல ரூ வருமே அது தாங்க. இந்த ফুল அமௌண்ட். இது எதுக்கு? முண்டோ. நான் சொன்ன காரியத்தை நீ கச்சிதமா முடிக்கிறதுக்கு இதெல்லாம் உண்டா? புடி. ராத்திரி 10 மணிக்கு கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துரு. நான் வேற போய் திருநீலகண்டர் கேசட் வாங்கணும். நீ ஏன் பா அதெல்லாம் கஷ்டப்படுற? நீ போ திருநீலகண்டர் கேசட் தானா இவ்ளோ துட்டு குத்துக்குற? நைட் வரும்போது நானே வாங்கி வரேன். அப்படிங்கறியா? அதுவும் சேஃப் தான். பாத்தீங்களா இன்னைக்கு ரொம்ப பிஸியாண்டா நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் சாமி ஆசீர்வாதம் பண்ணனும். நானும் நாயடும் தூங்க போறோம். ஆசீர்வாதம்லாம் வேணாங்க. இதுல அபிஷேகம் பண்ண பால் இருக்குது குடிங்க நிம்மதியா தூக்க வரும். நாயடு இது உனக்கு தான். ஐயய்யா எனக்கு வேணா? ராத்திரில நான் பால் எல்லாம் குடிக்கிறது இல்ல காபி தான். டேய் அதுக்காக சாமிக்கு காபில அபிஷேகம் பண்ண முடியும் குடிடா. சார் சாமியார் பத்தி ஏற்கனவே நான் உங்கள்ட்ட. இட் இஸ் மை ஆர்டர் குடி. ரொம்ப நன்றி சாமி. இருக்கட்டும் தமானஜோ இந்த ஃப்ளாஸ்க் இங்கே வெச்சிட்டு போறேன். ராத்திரி நல்ல தூக்க வரும். முழிப்பு வந்துச்சுனா இன்னொரு ரவுண்ட் அடிங்க. என்னடா சேஃப் சிங்காரவல வருவானல ஓட்டானா? ஃபுல் அமௌண்ட் கொடுத்திருக்கேன்டா டெஃபினட்டா வருவான். என்ன மாமி பாதி காசி பாத்துட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்க? ஆமாமா தூக்கம் கண்ணை சொல்லிட்டு அத ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி சாப்பிட்டு மீதி கேசட்ட ஃப்ரெஷா பார்க்கலாம்னு. நீ வேணா போய் அவரும் சாமியாரோ காபி சாப்பிறங்களோ கேட்டு வாயே. சரி மாமி. யாரு பால் கொண்டு போய் ஹால்ல வெச்சா? மாது பட்டு மாமி காபி கலந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணுமா? காபி தானே கண்டிப்பா வேணும். இன்னைக்கு ராத்திரி நிறைய வேலை இருக்கு. ராத்திரி ஃபுல்லா கண்ணு முழிச்சிட்டு இருக்கணும். பாலும் பழமும் சாப்பிட்டு அழுத்து போச்சு. ஃபார் எ சேஞ்ச் காஃபியும் கனியும் சாப்பிடலாமே. ஓகே மது. பட்டு எனக்கு காபி கிடையாதா? என்னண்ணா உங்களுக்கு போய் நான் காபி தராம இருப்பேனா? உங்களுக்கு காபினா எவ்வளவு உசுறு. ரொம்ப தேங்க்ஸ் டி பட்டு. அதுக்கே இப்படி பண்ணாட மாதிரி பறக்குறேன். சோகா இருக்குதுப்பா. நல்ல ஈரமா தான் இருக்குது. என்னது இது? நம்மள வர சொல்லிட்டு இவனுங்க தூங்கிட்டானுங்க.
இவன் தூக்கத்துல கார் ஓட்டுறான். சரி, வாங்கின காசுக்கு சேஃபா காரியத்தை முடிச்சிடலாம். நல்ல சட்டியா இருக்கு. நாளைக்கு நீ கொடியில காய போட மாட்டியா பாத்துக்கிறேன். இவந்து என்னது, ஏதோ ஒரு கதவு மூடி இருக்கும்னா எல்லா கதவும் திறந்து இருக்குது. ஓ, திஸ் இஸ் கிச்சன். ஆல்மாமி சிலிப்பிங்கு, நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்கு தான் யூஸ் ஆகாது. பாய் மாமிஸ். நினைத்ததை நடத்தியே முடிப்பவும் நான் இப்படி கொட்ட விடுறான். சட்டைய துவைக்கவே மாட்டான் போலகுத. கப்பு தூக்குது. இந்த ஆள் எப்படிதான் பொறுத்து நிற்கிறானோ. ரெண்டு பேர் சட்டையும் கொடியில காய போடுங்க பாத்துக்கிறேன். முடித்ததை நினைச்சியே நடப்ப. எப்பா வேலையெல்லாம் சேஃபா முடிச்சிட்ட. பூட்டாடாது. எடுத்துட்டு வந்த கொடை கம்பியாலாம் திறந்து பார்த்துட்டு கடைசியா கொடையாலேயே கொடாஞ்சி திறந்தையா. நிம்மதியா தூங்குங்க. சே மார்னிங். நனைத்ததை உடுத்தியே இருப்பவன் டெம்டிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பாலிசிக்கு விரோதம் கண்ணு. கைட்டு வச்சிடுறேன். மாது, பட்டு இல்ல அபிஷேக மாத்திரை கலந்த தூக்க பால்ல. தூக்க மாத்திரை கலந்த அபிஷேக பால்ல காப்பியை கலந்து கொடுத்துட்டா. அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் ராத்திரி பூரா காட்டுத்தனமா தூங்கி இருக்கோம். அதை விடுறா, ராத்திரி உனக்கு முழிப்பு வந்துதா இல்லையா? நடுவுல ஒரே ஒரு தடவை முழிப்பு வந்தது. டல்லா இருந்துச்சா? ஃப்ரெஷ்ஷா இருப்பமே. காஃபியை சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி போயிட்டேன். படுபாவி, இந்த சிங்கார வேலை வந்தானா கேசட்டை மாத்தினானா ஒண்ணுமே புரியலையடா. மாத்திட்ட. அப்பா, இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்ச அங்க இருந்த திருநீலர்கன்ற கேசட்டை எத்த. நான் கொண்டு போன திருநீலர்கன்ற கேசட்டை வெச்ச. ஏண்டா நீ இப்ப அவனுக்கு கேசட் வாங்கி தரலையா? ஒரு வேலை மிச்சம்னு விட்டுட்டேன். கொடுத்ததே ஒரு வேலை தான், அதையும் மிச்சம்னு சாய்ஸ்ல விட்டுருக்க. கேசட் ஏறா. ஏமா நம்பிக்கை வரலையா? கவனி. இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்சனா உள்ள பீரோவை திறந்தா சிவகவி அசோக்குமார் அர்தாஸ்னு அர்தாஸ் என்கேடி நடிச்ச கேஸ்டா இருந்தது. ஒண்ணுத்திலயும் பேர் இல்ல. நல்ல வேலை சேஃபா நான் டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போனோ போயிச்சேன். பொறுமையா உக்காந்துகிட்டு எல்லா கேசட்டையும் கேட்டு அங்க இருந்த திருநீலர்கன்ற கேஸ்ட எடுத்துக்கின்னு நான் கொண்டு போன திருநீலர்கன்ற கேஸ்ட வெஸ்ட் வாட்டேன். இந்தா புடிமா, நீ கேட்ட கேஸ்ட். ஐயோ, ஆடியோ கேசட்டு? மூதேவி, நான் கேட்டது வீடியோ கேசட்டா? வீடியோ கேசட்டா? ஏங்க இவரு என்கிட்ட என்ன சொன்னார் கேளுங்க. திருநீலர்கன்ற கேசட் தான் சொன்னாரு. வீடியோ கேசட் சொல்ல தேல. அட, சொல்லத்துக்கு கஷ்டமா இருந்ததுன்னா வீல தொடங்கி யோல முடியும், நடுவுல டி வரும். என்கிட்ட விழா வர என்னையாமா கோச்சிக்கிற? நான் எப்பயுமே சேஃப் தான். ஆமா, வீட்டுல துணி காய போட்டுறாங்களா? அப்படியே மாதவி பிடிக்க வக்கல. அது உனக்கு எதுக்கா லீவுன்னு கண்ணா அப்படிதான் திட்டிட்டாரு. நியாயம் தானே? சொல்ல மாட்டீங்க. கிடைச்ச மாதவோட பேன் சட்டை வச்சு பூஜை பண்ணி தரேன். பூஜா பலன் மாது கிடைப்பான். அர்ஜென்டா வாங்க. நீங்க தானே சொன்னீங்க கிடைக்கலையே. என்னங்க செய்யறது? இந்த பேன் ஷர்ட்லாம் ரொம்ப பழைய டெக்னிக், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது.
ஏ சாமி இப்படி பண்ணி பார்த்தா என்ன? எப்படி? மாது சம்பந்தப்பட்ட பொருள் வேறதா வச்சு பூஜை பண்ணி பாப்பமே. மாது சம்பந்தப்பட்ட பொருள் எதை கேட்டாலும் நீங்க கொண்டு வருவீங்க. நிச்சயமா நீங்க சொல்லுங்க நான் எடுத்து வரேன் மாது வீட்ல இருந்து. அப்ப இந்த பேண்ட் ஷர்ட்லாம் வேண்டாம். வேற ஏதாவது சாலிடா கிடைக்குமா? சாலிடானா மாதுவோட வீட்ல இருந்து டேபிள் சோஃபா இப்படி ஏதாவது. டேபிள் விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. தள்ளி வந்தா டிவி. டிவி கீழ விசிஆர். விசிஆர் குள்ள கேசட். வீடியோ கேசட். சாமி இப்பவே மாது வீட்டு போய் விசிஆர்ல இருந்து கேசட்டை கொண்டு வந்துறேன். ஐயோ இங்க இருக்கிற ப்ளூ ஃபிலிம் கேசட்டை கொடுப்பானு பார்த்தா மாது வீட்டுக்கு போறேங்கறானே படுபாவி. சாமி மாது சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட்டை மாது வீட்டுக்கு போனும். அதான் நமக்கிட்டே திருநீல கண்ட ப்ளூ ஃபிலிம் கேசட் இருக்குதே. இருக்குதே. அத தரலாமே? தரலாமே. நான் ஒரு முட்டாள் சாமி. நீங்களா சொல்ல கூடாத. நீங்க முட்டாள் நீங்க தான் சொல்லிக்கலாம். நான் எப்படி சொல்றது? நான் இப்பவே ரூம் போய் கேசட் கொண்டு வந்துறேன். நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஏன் சாமி? பூஜை முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒண்ணு பிரமாதம் இல்ல. இத கொண்டு போய் அங்க வெச்சிட்டு இதுக்கு மேல அதை இங்க கொண்டு வரவேண்டியதா? என்ன சொல்றீங்க? நான் பூஜை சொன்னங்க. பாப்பு சாமி, ஒருவேளை பூஜா பலன் மாது எங்க இருக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. எம் பொண்ணு கல்யாணத்தை உங்கள நடத்த வச்சிட்டு மாது பிடிக்க நான் ஓடிடுவேன். எது எது மாது பிடிக்க தான் ஐடியா கொடுப்போம் பார்த்தா தாலி கட்டுவ ஐடியா குடுறோம். லூசு பய. பாஸ், கல்யாணம் நெருங்கிடுச்சு, இன்னும் சாமியார் கோலத்துல இருக்கீங்க, எப்படி சமாளிக்க போறீங்க? கிட்டத்தட்ட சமாளிச்சாச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ளூ ஃபிலிம் கேசட் என் கையில வந்துடும். லூசு இன்ஸ்பெக்டர் பூஜை போட்டு தர சொல்ல இருக்கான். நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நீ வாசல போய் நில்லு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வர. ஓகே பா. சாமி சாமி. என்ன இன்ஸ்பெக்டர்? இந்தாங்க கேசட். ஆத்மாமி கேசட் பார்த்து ஜலோ ஜாஸ்தி சீல் மே ஜட்டா பட்டா ஹோ. மாது கிடைப்பானே? எங்கிட்ட கேசட்டை கொடுத்துட்டீங்களே, நாளை காலையில மாது வருவான். போயிட்டு வாங்க. அப்பா சபாபதி. சபாபதி. எஸ் பாஸ். இந்த ப்ளூ ஃபிலிம் கேசட் இத தூக்கி எறிஞ்சிரு. எப்படியாவது வீடியோ ஷாப்புக்கு போய் ஒரு புது திருநீலகண்டர் கேசட்டை கொண்டு வரேன். ஒரே நிமிஷத்துல கொண்டு வரேன் பாஸ். எதுக்கு பாஸ்? நான் என்ன பண்ண போறேன், அந்த திருநீலகண்டர் கேசட்டை பூஜை போட்டாச்சுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்ட்ட கொடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் கேசட்டை பாப்பான், என் பிரச்சனை தீந்துரும். அவ்வளவுதான், சீக்கிரம் போ. ஓகே பாஸ். ஜல்தி ஜானகி. அந்த வீடியோ கேசட் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நீயும் மாதுவும் அந்த வாட்ட பிடிக்க ஓடுறேளே, சூப்பர்மா, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஐயோ கத்தாதீங்க மாமி. என்ன குரல் இது? தெலுங்கு படம் வில்லன் மாதிரி. நீங்க சமத்து இல்ல. என் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் மாதுதான் சாமியார். எங்க அப்பாக்கு தெரிய கூடாது. ஆமா மாது எங்க? தெரியல மாமி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஷாப்பிங் போனும், மாது வந்தா இந்த கேஸ்ட குடுத்துறீங்களா? நான் குடுத்துறேமா. பட்டோ அங்க நின்னு என்னடி பண்ற? எனக்கு இங்க போர் அடிக்குது. வாடி பட்டோ, வாயண்டி பட்டோ. பாத்தியோனோ இந்த அலையறது. ஆறு மாசமா சாமியாரா இருந்ததோனோ சொந்த பொண்டாட்டி பார்த்தே சொல்லு விடுறது, ஓவரா வழியிறது. நீ போமா, நான் கேசட்ட மாதுகிட்ட குடுத்துறேன். இன்னும் என்னடி பண்ற? வாடி பட்டோ. கொஞ்சம் இருங்கண்ணா, இந்த கேசட்ட மாதுகிட்ட குடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பழா போன கேசட்ட அந்த டேபிள்ல வச்சுட்டு வாயே, மாது பார்த்து எடுத்துப்பான். வாடி பட்டோ, வாயேண்டி பட்டோ. சரியே பீட, ஏன் இப்படி பறக்குற? இவர் ஏன் தான் சம்சாரி ஆனாருன்னு இருக்கு. சாமியாரே பெட்டர். இந்த சபாபதி எங்க போய் தொலைஞ்சான்? கேசட்டை கொண்டு குடுறான்னு இன்னும் ஆளை காணோம். அடே சபாபதி கேசட் கொண்டு இங்க வச்சுட்டா? இங்க எது கேசட் கொண்டு வச்சா? எனவே கேசட் கையில வந்தாச்சு. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். சாமி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? பூஜை நல்லபடியா முடிஞ்சிச்சு. இந்தாங்க கேசட். நான் இப்ப என்ன பண்ணணும்? முடிஞ்ச அந்த கேசட்டை ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு எதான க்ளூ கிடைக்கும். சாமி அப்பா, என் பிரச்சனை தீந்தது. பாஸ், எங்க போனாரு பாஸ்? திருநீலகண்ட கேசட் கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு பாஸ்? ஏண்டா கடைக்கார சபாபதி, கட்டில போறேன், நாசமா போறேன். ஏண்டா அப்படி நட்டு நடு ஆளுன்னு பாசி பாசின் கத்தின் இருக்க? ஆமா, என்ன இது கேசட்டு? இது பாஸ் மாதோட கேசட். இது நீ எதுக்குடா எடுத்த? எடுக்கலாம் மாமி, கொடுக்க வந்தேன். எதுக்குடா எடுக்கணும் அப்புறம் கொடுக்கணும்? ஏ இந்த கேசட் மாதுக்கு எடுத்துக்க தெரியாதா? இதுவா நான் இந்த கேசட்டை மாது கிட்ட கொடுத்துறேன், முதல்ல நீ வெள்ள போடா. ஏன் மாமி நீங்களே வரவரான்னு பேசிட்டு இருக்கீங்க? சுத்த சாவுகிராக்கியா இருப்பீங்க போல இருக்க. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் தான் சாவுகிராக்கி, நீதான் பெரிய கல்யாண கிராக்கி. போயேண்டா. சாமியார் எதுக்கு கேசட்ல இன்னொரு தடவை பார்க்க சொன்னாரு? எஸ் ஹலோ இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் ஸ்பீக்கிங். கௌசல்யா மேடமா சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்றீங்க? என்ன
என்ன சாமியார் ஒரேடியா குத்துக எடுத்துட்டீங்களா? ஆக்சுவலா சாமியார் வரவழைச்சது நான். நீ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளா ப்ரமோஷன் கிடைக்கல, என்ன பண்ணலாம் கேக்கிறதுக்காக அவரை வரவழைச்சிருக்கேன். இத பாருங்க, இப்ப நாங்க நேர வரப்போறேன், சாமியார கையோட அழைச்சிட்டு வரப்போறேன். அவசரப்படாதீங்க, என் பொண்ணு கல்யாணம் முடியட்டும், நானே சாமியார கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்த்துறேன். சாரி மேடம், எனக்கு சாமியார் பேர்ல கொஞ்சம் சந்தேகம். சாமியார் முத முதல்ல உங்க வீட்டுக்கு எப்ப வந்தார் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ், மாது தான் சாமியார வேஷம் போட்டிருக்கான். மறுபடியும் போய் சர்ச் பண்ண போறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது மாது ஓடுது குடிக்கலன்னு பின்னாடியே ஓடினா அவுத்து விட்டு ஓட்டான். ராமானுஜம் இந்த ட்ரெஸ் கொடுங்க. இது எதுக்கு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் கேள்வி கேப்பிய நீ. சார் சாமி பேண்ட் போட்டுருக்க சார், பாருங்க சார். என்னடா உளற சார், இந்த சாமியார் உங்க பொண்ணு ஜானகி ரூமுக்கு தாவிட்டார் சார். யோ, மாது மட்டும்தான் பிடிச்சி வச்சிருக்கேன். யார் யார் சாமியார்? மாது எங்கயா? நான் யோசிக்கிறேன். புது மாதிரியான ஏறும். ஐயோ, அப்போ நீங்க தாலி கட்ட போறது இல்லையா? நான் தான்மா. நீங்க சாமியார் வேஷத்துல இருக்கீங்க, நீங்க எப்படி தாலி கட்டுவீங்க? ஏ, சாமியார் வேஷத்தை தாலி கட்டினா வேணாம்பியா? அதுக்கு இல்ல, எங்க அப்பா இதுல எப்படி? கவலையே படாத, நான் தாலி கட்டும் போது உங்க அப்பா இருக்க மாட்டாரு, போயிடுவார். ஐயோ, எங்க அப்பா போயிடுவாரா? ஐயோ, போயிடுவார்னா ஒரேடியா போயிடுவார்னு சொல்லல, தாலி கட்டுற இடத்துல இருக்க மாட்டாரு, வெளியில போயிடுவார்னு சொன்னேன். மாது, முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு, நான் இன்னும் மாப்பிள்ள குளத்துல இருக்கேன், நீ இன்னும் சாமியார் குளத்துல இருக்க, ஏதாவது பண்ண புரியல இல்லையா? ஏண்டா கவலைப்படுற? We have reached the climax. Don't worry. அருமையான பிளான் வச்சிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகும். சாமி, என்ன பிளான் பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல, நானும் மாப்பிளையும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், மாப்பிள்ள எங்க ஹனிமூனுக்கு போறாருன்னு. எங்க மாப்பிள்ள? இது குருவாஞ்சேரி. மாப்பிள்ள காமெடி பண்றாரு. சாமி, வழக்கமா கல்யாணங்கள்ல தாலி கட்டும் போது மூணாவது முடிச்ச பொண்ணோட நாத்தனார், அதாவது மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கையோ போடுறது சம்பிரதாயம். பாவம், நம்ம மாப்பிள்ளைக்கு தான் யாருமே இல்லையே. நீங்க தான் உங்க ஒய்ஃப் பட்டுமாமிய
மாப்பிளைக்கு தங்கையா இருந்து மூணாவது முடிச்ச போட சொல்லணும். நான் அவருக்கு தங்கையா? நாசமா போச்சு. என்னது இது, நாசமா போச்சுங்கிறாங்க? அது ஒண்ணு இல்லைங்க, பட்டு மாமி மாப்பிளையோட பெரியவங்க இல்லையா, அதான் தங்கன்னு ஒண்ண கோபப்படுறாங்க. அக்கா இல்ல பட்டு மாமி? அக்காவா? இது அதை விட மோசம். சாமி நீங்க பேசிட்டு இருங்க, நான் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு வந்துடுறேன். நல்லா இருக்கு சாமி, நான் உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி, ஜானகிக்கு அம்மா மாதிரி, இப்ப என் புருஷனுக்கு அக்கா மாதிரியா? ஆக மொத்தம் என்ன ஒரு மாதிரி ஆக்கிடுவேல் போல இருக்க. மது 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 இங்க வாப்பா, வாங்க சிவராம சார். ஏன் லேட்டு? அது ஏன் கேக்குற? கிளம்புற சமயமா பார்த்து கௌசல்யா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவ 1008 கேள்வி கேட்டு என்ன குடஞ்சி எடுத்துட்டா. எனக்கு தெரிஞ்சு சம்சாரத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழி சாமியாரா இருக்கு. நான் சாமியாரானா கூட கௌசல்யா விட மாட்டா போல இருக்கு. கூடவே வந்து கழுத்துறத்துருவோப்பா. சார் நீங்க என்ன பண்றீங்க? தாலி கட்டுற நேரத்துக்கு டான் இங்க வரீங்க. வந்து ஜானகியோட அப்பா கிட்ட மாது இங்க தான் பிள்ளையார் கோயில் பின்பக்கம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா, இப்ப போனா பிடிக்கலாம்னு சொல்றீங்க. சொன்னா சத்தியமா இன்ஸ்பெக்டர் கல்யாணத்தை விட்டுட்டு மாதுவ பிடிக்க ஓடிடுவாரு. அதுக்குள்ள நான் தாலி கட்டிடுவேன். மாதுவ பிடிக்க ஓடின இன்ஸ்பெக்டர் ஆயுசு பூரா அப்படியே ஓடிண்டே இருந்தா நீ சொன்ன பிளான் ஓகே. டயர்டாய் திரும்பி உருவாரு, அப்ப தெரிஞ்சிருமே தாலி கட்டுறது சீனு இல்ல நீதான். எப்படி சார் தெரியும்? ஏ நீங்க சொன்னாதான் தெரியும். என்னப்பா சொல்ற? கல்யாணம் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகள் மூணு பேர் உட்காந்துருக்காங்களே, சொல்லிட்டாங்கல்ல? சொல்ல மாட்டாங்களே சாஸ்திரிகள். சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம். கவனிச்சீங்களா? சாஸ்திரிகளே செட்டப் பண்ணிட்டியா? எப்படி சார்? இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு 100 ரூபாய் தான் தட்சணை கொடுத்தாரு. ஓ நான் 1000 ரூபாய் வரதட்சணையே கொடுத்துருக்கேன் சார். ஓவோ ஜானகியே தன் கழுத்துல தானே தாலி கட்டிட்டா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. ஓவோ நீங்க போயிட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு டான் வாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, தாலி கட்டுற நேரத்தை இங்க வந்து மாது பிள்ளையார் கோவில் பின்பக்கம் ஒளிஞ்சு நிற்கிறதா சொல்லணும், அவ்வளவுதானே? கரெக்ட். டன். சிவராமன் சார், என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து எங்க போறீங்க? இது பிள்ளையார் கோயில் பின்பக்கம் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். பிள்ளையார் கோயில் பின்பக்கமா? எதுக்கு? ஆமா, யாரோ ஒளிஞ்சு இருக்காளான்னு பார்க்க வேண்டாமா? என்னது? இல்ல அது ஒண்ணும் இல்ல, தாலி கட்டுற நேரத்துல டான் வந்துடுறேன் சொல்லிட்டாங்களே, வரட்டுமா? டன். என்ன உளமா இந்த ஆளு? இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் தாலி கட்டினது நான் தான், புரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஜானகிக்கு நல்லா ஓரம் நடிச்சேன், இனிமே ஹஸ்பண்டா நடிக்கணும். நீ பழையபடி சாமியாரா நடிக்க போற, பட்டு பழையபடி உனக்கு ஒய்ஃபா நடிக்க போறா. சூப்பர் பிளான்டா? வாட், மறுபடியும் எல்லாம் பழையபடியா? என்னடா விளையாடுறியா? டேய் மிஞ்சி போனா ஒரு வாரம்டா, அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் நான் கொடுத்த திருநிலங்கன்ற கேசட்ட பாத்துருவாரு. என் பேர்ல குத்தம் இல்ல தெரிஞ்சிடும், நான் நிரபராதிரி ப்ரூவ் ஆயிடும். ஓகே? நாட் ஓகே. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிட்டாலும் பட்டு இதுக்கு ஒத்துக்க மாட்டா. என்னடி பட்டு? எனக்கு ஓகே. பாத்தியா மது, நான் ஒத்துக்கிறேன். வாட் மது, இவர் ஒரு வாரம் ஹஸ்பண்டா நடிக்கிறதுக்கும் நான் ஒரு வாரம் உங்க வைஃபா நடிக்கிறதுக்கும் ஆர்டிஸ்ட் பேமெண்ட்டா 2 பட்டுப்பட வாங்கி கொடுத்துருங்க. இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதா நான் நேத்தே கடைக்கு போயிட்டு 2 நல்ல பட்டுப்படையை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். பட்டு இவனை பத்தி தெரியாதா உனக்கு? முதல்ல 1 வாரம் பா, அப்புறம் 1 மாசம் இழுத்து அடிப்பான். சொல்லிட்டு போட்டுமேனா? 1 மாசம்னா 4 வாரம், 4 2 8 பட்டுப்படை எனக்கு. பட்டு பட்டு நீ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க பட்டு? இப்ப சும்மா இருக்க போறா இல்லையா? சாமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ராமானுஜம். நான் ஒரு முட்டாள் சாமி. இது அடிக்கடி சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? இல்ல நான் போனதே கமிஷன் போன் பண்ணத்தான். நான் ஜெயில போட அலைஞ்சிட்டு இருக்கல மாது, ஆமா, அவன் நிரபராதி சாமி. ஓஹோ, நீங்க பூஜை பண்ணி தந்தீங்களா வீடியோ கேசட், அதை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். மடைய நம்ம நாயுடு பையன் அனாவசியமா ப்ளூ ஃபிலிம் கேசட் சொன்னதை வச்சுக்கிட்டு மாது நான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன். ரியலி மாது இஸ் வெரி நைஸ் பாய். சோப்ப மாது உங்க எழுத்தாப்புல வந்தா கூட நீங்க அவனை பிடிக்க மாட்டீங்க. எதுக்கு சாமி? அதான் மாது பேர்ல ஒரு குத்தம் இல்லையே. இன்ஃபேக்ட் கமிஷன் கேஸ டிராப் பண்ண சொல்லிட்டாரு. அப்போ மாது உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க அவனை மன்னிச்சிருவீங்க? சொல்லப்போனா மாது என் காலில் விழறதுக்கு முன்னாடி நான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். பாவம், என்னால தான் மாது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டியதா இருக்கு. ஒளிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மறைஞ்சுன்னு வேணா சொல்லலாம். அண்ணா கமிஷன் வால் கிட்டே உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. சித்த வரல, ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். என் பிரச்சனை தீர்ந்துதுரா. மாது எழுத்தாப்புல வந்தா கூட அவனை பிடிக்க மாட்டேன், மன்னிச்சிருவேன் சொல்லிட்டார் இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதான், நான் சாமியார் வேஷத்தை கலைச்சிட்டு மாதுவா வந்துடுறேன். மாது வேண்டாம், சாமியார் வேஷத்தை இப்ப கலைக்காத. அவர் போன் பேசிட்டு வரட்டும், இப்படியே சொல்லிடு. என்னடா சொல்ற? சாமியார் வேஷம் போட்டது நான் தான் தெரிஞ்ச, அதுக்கு வேற இருந்தாலும் கத்துவோம். யாரா அவன்? அவர் திரும்பி வந்து சாமியாருங்கன்னு கேட்டா நான் மாட்டிப்பினா? சாமியாருங்கன்னு கேட்டா சமாதி ஆயிட்டான்னு சொல்லிடு. மாது நான் சொல்றேன். ஏய் போட போட. சாமி என்ன இன்ஸ்பெக்டர்? பெரிய ப்ராப்ளம் சாமி. என்னங்க? கமிஷனர் போன்ல தீர்மானமா சொல்லிட்டார். என்னவா?
இந்த மாது பைய ஜெயிலேந்து தப்பிச்சது பெரிய குத்தமா. மாது அப்படியே தேடி பிடிச்சி ஜெயில போகணும்னு சொல்லிட்டாரு. என்னங்க உங்க கமிஷன் நிமிஷம் நிமிஷம் மாறிட்டே இருக்காரு சாமி. நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? அதே மாது எக்கேடுக்கிட்டு போனா நமக்கு என்ன? அதானே என் பொண்ணு கல்யாணத்தை பார்ப்போம். மாப்பிள மனையில உட்காருங்க. டேய் சாமி மாப்பிள மாலை எடுத்து போடுங்க. பட்டு சாஸ்திரிகளே மந்தத்தை ஆரம்பிங்க. சொல்ல மாட்டோம். என்னது இது? ஆமா சொல்ல மாட்டாங்க. சிவராமன் சார் வர வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. சிவராமன் சார் எதுக்கு? அதான் சாமியார் நீங்களே இருக்கீங்களே. சாஸ்திரிகளே மந்தத்தை ஆரம்பிங்க. மங்கல்யம் தந்துனானேன பண்ணிக்கிறேன். போங்க இன்ஸ்பெக்டர், பாசத்துக்கு இடம் கொடுத்து கடமையை தவற விடாதீங்க. போங்க இன்ஸ்பெக்டர். ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சொல்லுங்க. மாது அரெஸ்ட் பண்ணியாச்சு. நாயுடு உங்களை விட கெட்டிக்காரர். மாது பிடிச்சு ஜெயில போட்டுட்டார். உங்ககிட்ட சொல்ல சொன்னார். ஏ கௌசல்யா, என்ன பைத்தியகாரத்தனமா பேசுற? மாது பிள்ளையார் கோயில் பின்பக்கம் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான். பிள்ளையார் கோயில் பின்பக்கம் மைதானம் தான் இருக்கு. மைதானத்துல போய் யாரா ஒளிஞ்சுக்க முடியுமா? என்ன முடியும்னு சொன்னாங்களே. என்ன இன்ஸ்பெக்டர், முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும் போல இருக்கே. மாப்பிள்ளை சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க. மாப்பிள்ள தாலியை கட்டுங்க. நன்னா கேட்டுக்கோங்க. நீங்க மட்டும் இவ கழுத்துல தாலியை கட்டினேல் கட்டின கையை உடைச்சு அடுப்புல போட்டுருவோம். அப்பா பட்டு மாமி சொல்றத கரெக்ட். ஆமா சார், இந்த பையன் ஜானகி கழுத்துல தாலி கட்ட கூடாது சார். ஏன்? இவன் மாது இல்ல சார், சீனு. சோ வாட், மாது இல்லனா சீனு? சீனு கட்டிடும் தாலிய? ஐயோ, சீனு ஆல்ரெடி மேரிடு சார். அதோ நிக்கிறாங்களே பட்டு மாமி, அவங்க தான் சீனோட ஹஸ்பண்ட். அப்பனா வைஃபா? டேய் ஆடா டா டா, சீனுவும் இல்லையா? முர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கே. இருக்கு வேறுக்கா நாயுடு. நாயுடு கட்டட்டும் தாலிய. அப்பா நான் கட்டிட்ட மாது தான் கட்டிப்ப. ஜானகி என்ன விளையாடுற நீ? மாது மாதுனா என்ன அர்த்தம்? எங்க அந்த மாது? மாது தான் ஜெயில இருக்கானே. கரெக்ட், அது நான் தேடுற மாது. என் பொண்ணு லவ் பண்ண மாது எங்கன்னு கேக்குறேன். இன்ஸ்பெக்டர், ரெண்டு மாது ஒரே மாது தான். ரெண்டு மாது ஒன்று தானே? காவலி விடுங்க, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஜாம் ஜாம் கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன் முடிச்சிருவோம். என்னமா சொல்றீங்க? கரெக்ட் இன்ஸ்பெக்டர். என்ன சாமி இது? சாமியும் படுத்துறாரு. நீங்க அங்க போனா மாது இருக்க மாட்டான். தெரியும். நல்லாவே தெரியும். என்ன, நான் தேடுற மாது இங்கத்தான் இருக்கா? இன்ஸ்பெக்டர். சாமி, உங்க தாடி எடுக்கிறீங்களா? உங்க வேஷத்தை கலைக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா மாது, என்ன முட்டாள் நினைச்சியா? நீ பூஜை பண்ணி கொடுத்தியா வீடியோ கேசட்? அது வேற ஒன்றும் இல்லை, நீ ஜானகியும் பிக்னிக் போன கேசட் தான். ஏன்பா, ஒரு வேஷம் போட்ட, அந்த வேஷத்தை ஒழுங்காக கலைக்க தெரிய வேணாமா? சாமியார் வேஷம் போட்ட, கலைச்ச, கழுத்து இருக்கிற ருத்ராட்ச மாலையை கட்ட வேண்டாமா? வீடியோ கேசட்டில் கழுத்துற ருத்ராட்ச மாலை கிளியராக தெரியுது. இன்ஸ்பெக்டர், அந்த ப்ளூ ஃபிலிம் என்னோட தப்பு இல்லை இன்ஸ்பெக்டர். அது உன் தப்பு இல்லை, ஆனால் யார் தப்புன்னு எனக்கு தெரியும். தனபால் சபாபதி, நீயா? எனக்கு ஒரு சின்ன பொறி தட்டித்து. மறுபடியும் உங்க வீடியோ கேசட் லைப்ரரி போய் சர்ச் பண்ண. அயோக்கிய சபாபதி, உங்களுக்கு தெரியாம ஒரு ப்ளூ ஃபிலிம் கேசட் லைப்ரரி நடத்திக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா சார், சட்டையும் ப்ளூ. தனபால், அவனை லாக் அவர் போடியா? போடா போடா. டேய் மிஸ்ஸஸ் சிவராமன், எல்லாம் உங்களால் தான் வந்தது. உங்களுக்காக தான் நான் சாமியாரை பிடிக்க போனேன். இப்போ நான் சாமியாரான, நல்லா கேட்டுக்கங்க. கடவுள் நம்பிக்கை ஒன்று மட்டும் நமக்கு இருந்தால் போருங்க. கரெக்ட், எல்லாம் ஒன்னால் தான். இப்போ நல்லா கேட்டுக்கோ, கடவுள் நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் போராது, கூடவே கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ஆமாம். ரொம்ப சாரிங்க. பரவாயில்ல, தூ ஜீசி படிக்கே மஸ்து மஸ்து, அதெல்லாம் போகட்டும். மாது பிள்ளையார் கோயில் பின்பக்கம் ஒளிஞ்சின்னு இருக்கிறதா நான் போய் சொன்னேன். ஓகே, மாது அரெஸ்ட் பண்ணிட்டதா நீ எதுக்கு போய் சொன்னேன்? நீங்கள் இன்ஸ்பெக்டருக்காக போய் சொன்னீங்க, நான் மாதுவுக்காக போய் சொன்னேன். ஓ, நீங்கள் இன்ஸ்பெக்டரை ஏமாத்தினீங்க. ஓ, ஆனா நான் மாதுவியே மாத்தினேன். ஓ ஓ ஓ ஓ,
என்ன இன்னும் எதுக்கு ஜானகி பக்கத்துல உட்கார்ந்துருக்க? எழுந்துருங்க மாது, நீங்க போயிட்டு மாப்பிள்ள கொல்லத்துல வாங்கோ, நீங்க வாங்கோ. இப்ப மந்திர சொல்லலாம். ప్రపంచములు ప్రేమ లేదు. అన్ని శంకరాభరణము, సాగర సంగమము, స్వాతి ముత్యము, సిరిసిరిమ్మవులు, జగదేవ వీరుడు, అదిలోక సుందరి, ఎల్లా పడే పడం. హలో బ్రదర్. పుదు పడం. భలే అల్లుడు. మామగారు రౌడీ పోలీసు. నాయుడు. నేను నాయుడు కాదు, దేవుడు. సామి, ఎనకి ఇప్పుదా కళ్యాణం నడంది ముడిచొచ్చు, ఎన్న ఆశీర్వాదం పండుగ సామి. భక్తుడు. ఏమి? ప్రసాదం తీసుకో. ఆహా, సామి ప్రసాదం కుడుతురుగా. మరుబడి క్యాసెట్ అడ్రావ్నా.